எல்லா செல்ஃபும் திருப்பி வைக்கிறேன். இங்கே தான் இருக்கு மைக்கு. செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசை ஜபம் நமக்கு இருக்கும். தீபாவளிக்கு சாப்பிட்றவங்கலாம் சாப்பிட்டுட்டு வகுத்தாள புடுங்கலாம் புடுங்கிட்டு நைட்டு வந்து சேர்ந்துருங்க. இருப்பீங்களா? நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க அங்கெல்லாம் போறீங்க, கன்ஃபார்ம் இல்லையா? சரி, ரைட்டு. அதே செவ்வாய்க்கிழமை இரவு நமக்கு அமாவாசை ஜபம் நடைபெறும். அதுக்காக சோமணி கொள்ளுங்கள். இன்னும் ரெண்டு வாரம் கழித்து நமக்கு திருவிருந்த ஆராதனை உண்டு. இன்னும் நமக்கு சரியாக 7 வாரங்களே நமக்கு மிச்சம் இருக்கிறது புது வருட ஆராதனைக்கு. உங்க முகத்தை பார்த்தா தெரியுது முக்காவாசி பேர் இன்னும் புது வருஷத்துக்காக ஜபம் பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஜபம் பண்ணதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லை. இது இன்னைக்கு இன்னைக்கு பாடுற அதே பாட்டை 2016 பாட போறீங்க. இடுப்பொழி மூக்கோழி மாடு கண்ணு போல எல்லாமே நீங்க 2016 ஒப்பிப்பீங்க. மரியாதையா நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. புரியுதுங்களா? 2016 வெள்ளாமைக்கு இப்பயே நம்ம நட்டு வைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன செய்யணும், எதை விதைக்கணும் அப்படிங்கிற அந்த ஞானம் நம்ம கிட்ட இல்லாதனால நம்ம அப்படியே வழக்கமா போயிட்டு இருக்கிறோம். அதனால யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணும் 2016 ஜெபம் பண்ணுங்கிற அந்த எண்ணம் நம்ம கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பாருங்க, பிரேமஸ்டே இல்லை. கல்யாணி அம்மாவுக்கு எப்படி என்ன பண்றீங்க? ஒரு மாசம் முடியுது, 2 மாசம் முடியலாம் இல்ல. இன்னைக்கு நான் லேப்டாப் கொண்டிருக்கிறேன், அந்த ஜபத்தை நான் ஏத்தி கொண்டிருக்கிறேன். அது இன்னைக்கு எல்லாரும் மெம்பர்ஷிப் கொண்டு வந்து இருந்து ஏத்திட்டு போங்க. புரியுதுங்களா? 5 மணிக்கு காலைல எந்திரிச்சு செல்போன்ல அதை ஆன் பண்ணிட்டு ஸ்பீக்கர் போட்டு அப்படியே உட்காந்துக்கணும். கண்ணை விட்டு கண்ணை தரக்கூடாது. 1.5 மணி நேரம் மினிமம் அந்த ஜபம் வரும். ஆகவே அந்த ஜபத்தோடு சேர்ந்து நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அற்புதமா இருக்கும். வாரம் ஒருவேளை உபவாசம் எடுத்து 2016 ஆசீர்வாதங்களை எழுதி வைக்காம நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது, மிஸ் பண்ணுவீங்க. எழுதி வச்சு உங்க புள்ள எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி இருக்கணும், பண தேவை எப்படி இருக்கணும், சுகம் எப்படி இருக்கணும், போக்குவரத்து எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு நீங்க அதுக்காக தனித்தனியா ஜெபம் பண்ணணும். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இரவு இரவு நீங்கள் என்ன செய்யணும், உபவாசம் எடுத்து உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன். வயசான பாட்டியெல்லாம் இருக்க வேண்டாம், மற்றபடி நீங்கள் ஜபம் பண்ணிட்டு சாப்பிடணும். ஜபம் தான் முக்கியம், பட்டினி முக்கியம் இல்லை. அதனால உபவாசம் இருந்து நல்லா ஜபம் பண்ணி அதுக்காக பொது வருஷத்துக்குள்ள பிரவேசிப்பீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. வழக்கம் போல இந்த 11வது மாசத்திலையும் நான் எதிர்பார்த்த சாட்சி யாருமே சொல்லலை, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணல, மனப்பூர்வமா நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். 11வது மாசம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு 2வது வாரம் நமக்கு மொத வாரம் இல்லையா, மொத வாரம். அப்ப 11வது மாசத்துக்குரிய மலையை தந்தார்னு யாராவது சாட்சி சொன்னீங்களா? ஆண்டர் சொன்னாரு, டே லூசு பேல நீ தாண்டா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உன் விசுவாசிக்கு அக்கறையா, உனக்கு தான் 1000 ஏக்கர் இருக்குது, மழை பெய்யலனா சொத்துக்கு வழி இல்லை. அவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் எல்லாம் கலெக்டர் வேலை பாக்குறாங்க, செக்ரட்டேரியட்ல வேலை செய்யறாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் கலெக்டரும் டாக்டரும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன தேவையில்லை, மழை தேவையில்லை. கல்யாண சிஸ்டர் கூட நன்றி சொல்லணும் கூட அறிவு இல்லை இல்லைங்களா? என்ன சொன்னீங்க? அது அந்த பேச்சே பேசாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு 11வது மாசம், ஒவ்வொரு மாசம் மழை பெய்யும். நம்ம போன வருஷத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இந்த மாசத்துக்குரிய சாட்சி வரீங்களா? இந்த மாசம் வந்து மழை பெஞ்சது, நான் கத்திர போன வருஷம் பண்ண ஜபத்தை கேட்டு இந்த மாசத்தையும் மழை கொடுத்தான்னு சொன்னீங்களா? அப்படி விட்டுருங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு தம் கட்டுறீங்க? அது தேவையில்லையே, அதெல்லாம் நம்ம ஜபம். நானும் ஒவ்வொரு மாசமே சொல்லிட்டு தான் இருக்கேன் இல்லையா. ஒரு மழை பெய்யும் போது ஒரு நன்றி உணர்வு கூட வராதா? மாசம் பிறக்கும் போது இந்த மாசம் பிறந்துருச்சு சாமி, இந்த மாசத்துக்குரிய மழையை கொடுங்கன்னு கூட கேட்க மாட்டீங்களா? கேட்டிருந்தாலும் சொல்லுவீங்க, சொல்லுவீங்க. உங்களுக்கு எல்லாம் காய விட்டு ஒரு வருஷம் மழைனா என்னன்னு தெரியாம காய விட்டா நமக்கு மழையோட அருமை நமக்கு தெரியும். முசிறியில நாங்கள் காலையில் அஞ்சு அஞ்சு டு ஆறரை வரைக்கும் தினந்தோறும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல விசுவாசிகள் வந்து அதில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள், சாட்சி சொல்கிறாங்க. தொடர்ந்தேச்சியாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். சரித்திரம் காணாத மழை பெய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஜபித்ததன் நாங்கள் ஜெபம் பண்ணது 2016 தான். ஆனால் 2015 ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நியூஸ் பேப்பர்லையும் போட்டாங்க, புதிய தலைமுறையிலையும் சொல்லிட்டாங்க, இது வரைக்கும் முசல்ல பெய்யாத மழை முசல்ல பெய்திருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. அவன் அந்த அளவுக்கு முசல்ல ஒரு அற்புதமான மழை. அம்மா சொன்னபடி 9 மணிக்கு மழை ஆரம்பிக்கும், 3 மணிக்கு வரைக்கும் பெய்யும் பாருங்க மழை. சும்மா ஸ்லைட்டா மெதுவாக தான் ஆரம்பிக்கும், லைட்டா தூரல் மாதிரி அப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் பாருங்க ஒரு 11-12 ஒரு குடி பிடிக்கும் பாருங்க, பிடிச்சா அது பாரு செக்க குடி புடிச்சு தள்ளு தள்ளுன்னு தள்ளுது மலை. அற்புதமான மலையை தொடர்ந்தேச்சியாக கட்ட தந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான காரியம். அது பேப்பரில் வந்ததும் டிவியில் வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவை இதெல்லாம் 2011 ஆசீர்வாதத்தினுடைய முன் அடையாளங்கள். நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஜபங்களை கத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு தேவன் கொடுக்கிற முன் அடையாளம். ஆகவே அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புது வருடத்திற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். புது வருடத்தில் விசேஷித்த காணிக்கை செலுத்தும்படியாக நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். இந்த வக்கீல் அம்மா என்ன சாட்சி சொன்னாங்க கல்யாணியம்மா? கவனிக்கல. ஏன்னா வக்கீல் அம்மா யாருக்கு சொல்லிச்சோ அது அந்த அம்மாவை போய் கேளுங்க. பாச சாட்சி சொல்ல சொன்னாங்க, ஆனா என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. நீங்க முன்னாடி இருக்கும் கேட்டுக்கிட்டீங்க, கீழே உட்காந்துருக்க யாரு கேட்டா? நான் திருப்பதி அம்மா. திருவிருந்துக்கே வரல, கொஞ்சம் கொஞ்சம் காசு கைக்கு வந்துருச்சியா? நண்டு கொளுத்துருச்சு, இனிமே வளையல தங்குமா? ஏன்னா அந்த அம்மா ஜெபம் பண்ணாம சாட்சி சொன்னதுனாலதான் இங்க சபைக்கு அது வந்து எட்டல். நம்மளே கடமைக்கு வந்து சொல்றோம், அதனாலதான் நம்ம சாட்சி சபைக்கு நிறகல. அந்த அம்மா வேலைக்கு போகலையாம், லெக்சரரா இருக்கிறாங்க, இப்ப வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறாங்க, அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால வீட்டுக்காரு சபைக்கு வர்றதில்லை. அதனால் நான் கடவுளே நான் காணிக்க செலுத்தணும், ஆனால் என் கையில் காசு இல்லை, நீங்கள் தான் தரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்பொழுதைக்கு ஒரு 5000 ரூபா கையில் கத்திர அனாமத்தா கிடைக்க கத்திர உதவி செய்தார். ஒரு பெரிய விஷயம். அதனால் அவங்க சாட்சி சொல்கிறாங்க, எனக்கு நான் ஜெபம் பண்ணேன், நான் தரணும்னு ஆசைப்பட்டேன், கத்திரனுடைய தேவையை சந்தித்தார், இன்னும் சந்திப்பார், இன்னும் 1.5 மாசம் இருக்குது, என் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்கிறாங்க. அப்போ புது வருடத்திற்கு தங்க காணிக்கை செலுத்துவதாக நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். 1, 2 நான் சொல்கிறேன். ரொம்ப பயமாக இருந்தால் காதில் கேட்காதீங்க, நான் சொல்கிறதெல்லாம் பயமாக இருந்தால் காதில் கேட்காதீங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு பேத்துக்காக சொல்கிறேன். 1000 ரூபா காணிக்கை செலுத்துகிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பேங்க்கில் போய் அந்த 1000 ரூபாயை கொடுத்து 10 ரூபா கட்டாக என்ன செஞ்சிடணும்? இவ்வளோதான் விஷயம்.
இவ்வளவுதான் விஷயம். கட்டவன் வாங்கிக்குவாங்க. அதனால நான் எங்க அக்கா கிட்ட சொன்னேன், எங்க அக்கா எல்லாம் 10,000 மேல தசமமா தராங்க எனக்கு, குடும்பமா சேர்த்து, ஒரு ஆளா இல்ல முழு குடும்பமும் சேர்ந்து எனக்கு தருவாங்க. போய் பேங்க்ல போய் கொடுத்து நீங்க 100 ரூபா கட்டா வாங்கிக்கோங்க, கத்தட்ட கொடுங்க, நீங்க 1,000 ரூபாய் 10 தரீங்க, அதை தான் நான் மாத்தி தர சொல்றேன், 100 ரூபா கட்டா கொடுங்க. ஏன்னா நான் கட்டுக்கட்டா கொடுத்தேன்னு, நீங்க கட்டுக்கட்டா கொடுங்க, கத்தர் கட்டுக்கட்டா அறுக்க வைப்பாரு. நீங்க கட்டுக்கட்டா கொடுத்தேன்னு இருக்கணும், கத்தருக்கா நான் கத்த கத்தையா தந்தேன் சொல்லணும். சின்ன விஷயம் அவ்வளவுதான். 2016 எல்லாருமே ஒரு கத்தை போட்டிருக்கணும், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, 500 ரூபா போட்ட கூட 5 ரூபா கத்தை, அது பேங்க்ல தரானு தெரியல, தருவானா அதை கூட கேட்டு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன், நீங்க செலுத்துகிற காணிக்கு தான் அதே மாத்தி செலுத்துங்க அப்படின்னு சொல்றேன். தங்க காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள், விசேஷித்த காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த மனது இல்லாதவங்களுக்காக சொல்றேன், குறைந்தபட்சம் ஒரு நாள் காணிக்கையாவது நீங்கள் தேவனுக்கு என்ன செய்யணும், காணிக்கையாக ஏறிடுங்கள். வருடம் வருடம் உங்கள் காணிக்கின் அளவை உயர்த்துங்கள். உங்க நல்லதுக்கு நான் சொல்றேன், டாக்டர் கிட்ட போய் கத்த கத்தையா கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரல, புத்தி வரல, முத்தி வரல. நமக்கு ஏன் இப்படி போகுது, நம்ம காசு ஏன் டாக்டர் கிட்ட இப்படி தேவையில்லாம போகுது அப்படின்னு நம்ம யோசிப்பதே கிடையாது. அது சில பேர் சிறுவாடு போற வரைக்கும் யோசிக்க மாட்டாங்க, சரி போட்டோம் வட்டி கட்டுற மாதிரி, கந்து வட்டி கட்டுற மாதிரி கொண்டு போய் இணைஞ்சிடலாம், டாக்டர் கிட்ட போய் கட்டிடலாம் அப்படிதான் இருக்கிறாங்களே ஒழிய, கத்தருக்காக நம்ம கொடுப்போம் என்கின்ற அறிவு நமக்குள்ள வரல. சரி பரவாயில்ல, எனக்காவது ஒரு நாள் வரும், கத்தவங்க கூட பேசுவார், இப்படிதான் பேசுவார் கத்தர், கத்தர் இப்படிதான் பேசுவார். ஆகவே பேசும்போது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கத்தருக்காக கொடுக்கிற யாருமே நஷ்டப்பட்டு போக மாட்டீர்கள். உடன்படிக்கைக்குள்ள நீங்கள் வந்ததுக்கு அடையாளமே தசம பாகத்தை நீங்கள் செலுத்துவதுதான். அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கிறேன், உடன்படிக்கையினுடைய பொருள் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியம். புதிய ஏற்பாட்டிலே தசம பாகத்தை குறித்து இறைவன் பேசவில்லை. ஏன் பேசல அப்படின்னா, கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பேங்கிறது அது பிள்ளைகிட்ட சொல்ற வார்த்தை அல்ல, அது அடிமைகள் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வேலை. இந்த வேலை செஞ்சா உனக்கு இந்த காசு தரேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு கொடுத்த கூலி அது, நீ கொடுத்தா நான் திருப்பி தரேன். இப்படினது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு, நீங்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா, பரவாயில்ல. ஆனா அவர்கள் ஒரு சிக்கல் வச்சிருக்கிறார். என்ன சிக்கல் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு போல பத்துல ஒண்ண தருவதல்ல, புதிய உடன்படிக்கையில நம்முடையது எல்லாமே அவருடையது. எல்லாத்தையுமே நீங்க தன்னு நானும் சொல்ல கத்தன் சொல்லல, ஆனால் இந்த அறிவு உங்களுக்குள்ள இருக்கணும், எல்லாம் என்னுடையது எல்லாம் அவருடையது என்று நீ ஆயத்தப்பட்டு விடுவாயானால் அவருடையதெல்லாம் உன்னுடையதாக மாறிவிடும். அப்படியானால் அது எப்படி எடுத்துக்கொள்ள அந்த ஆசீர்வாதம்னா, விசுவாசம் ஒன்றுதான் நமக்கு வழியாக தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே மிக அழகாய் நேற்று தினத்துல நான் சொன்னேன், தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாண கிரியை, புதிய ஏற்பாட்டிலே அது விசுவாச கிரியாக திருப்பப்பட்டிருக்கிறது. தசமபாகம் பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம், புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் அல்ல. ஆனால் எல்லாமே கத்தருடைய என்று சொல்லும் பொழுது, இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, சரி எல்லாமே கத்தருன்னு பொய் சொல்லாத, எங்க பத்துல ஒன்ன முத குடு பார்க்கலாம், பத்துல கொடுத்தமா நடந்துட்டு ஒண்ணு பழைய ஏற்பாட்டுல நீங்க வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், இல்ல புதிய ஏற்பாட்டு வழியா வந்து நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ரெண்டு வழியாவும் நான் வர முடியாதுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன வழியை ரூட்டு போடுவார் எனக்கு தெரியல. ஆண்டவர் தசமபாகம் என்பது ஒரு அடிமைகளுக்காக தேவன் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தசமபாகம் கொடுக்கறவங்க எல்லாம் ஆண்டவரே நான் என்னாம கொடுக்கணும், அளவு பார்க்காம கொடுக்கணும்னு ஒரு ஜெபம் மாத்திரம் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு சும்மா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல கத்தர் கத்து தரத்துக்காக தேவன் சொன்னாரு. கத்தர் எந்த நேரத்தில் 12 மணிக்கு வந்து கூட உன் வண்டியை கொடுத்துரு, உன் செல்போன் அந்த ஏழைக்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னா கூட மெமரி சிப்பை கழிப்பிட்டு செல்போன் என்ன செஞ்சுருந்தீங்க கொடுத்துருன்னு, இவ்வளவுதான் விஷயம். நீங்க இங்க ஏன்னா ஏன் முடியல போட சொல்லு. கத்தர் பேசும் பொழுது எதை எப்ப வேணா தர சொல்லுங்க ஆண்டவரே, நான் தரேன்.
பயந்துடக்கூடாது. ஹார்ட் அட்டாக் வந்து பொக்குன்னு சில பேர் செத்து போயிடுவாங்க பிறகு, சரி செத்து பிடித்து போயிடாதீங்க. இதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ரகசியம். சொல்லுங்க, ஆண்டவரே எப்ப எவ்வளவு கேட்டாலும் யாருக்கு தர சொன்னாலும் அது அப்படியே நான் கொடுக்க, யோசிக்காம கொடுக்க, எண்ணாம கொடுக்க எனக்கு மனசு தாங்கப்பா அப்படின்னு ஒரு ஜபத்தை பண்ணி வைப்போம். கத்தர் செய்வார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால எவ்வளவோ அற்புதங்களை கத்தர் செய்யறாரு. நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வருஷம் ஒன்னாம் தேதியில இருந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட நன்மைகளை கத்தர் செய்திருப்பார். பண விஷயத்துல, மாட்டு விஷயத்துல, ஆட்டு விஷயத்துல எவ்வளவோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கும் போது பேனா பென்சில் எடுத்து கணக்கு போட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளவு தரலாம், 5 ரூபா தரலாமா, 20 ரூபா தரலாமா, 25 ரூபா தரலாமா அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நல்லது. ஆகவே நான் பொழுது நான் பணத்தை பத்தி பேசல, எதை பத்தி பேசுறேன், மனதை பற்றி பேசுகிறேன். தசோபாங் காணிக்கை என்பது பணம் சம்பந்தப்பட்டதல்ல. தசோபாங் காணிக்கை என்பது உங்களுடைய விசுவாசம் சம்பந்தப்பட்ட காரியம், உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட காரியம். அதனால என்னை அழைத்த தேவன் என்னை போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தை நடக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சொத்தை உங்களுக்கு தரத்துக்காக தான் ஆபிரகாமை சோதித்தது போல உங்களையும் கர்த்தர் சோதிச்சுட்டு இருக்கிறார். மற்றபடி ஒண்ணு இல்ல, உடன்படிக்கையில உண்மையாக இருக்கிறோமா என்பதற்காக தான் அந்த காரியங்கள் எல்லாம். அதுல யாரும் தோத்துறாதீங்க, கர்த்தர் உங்களோட வந்து ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிரசங்கமே பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணத்தோட வந்தேன். ஆனா இப்ப 2 மணி நேரம் செய்தி என் கையில் இருக்குது, என்ன செய்யணுங்கிறது எனக்கும் தெரியல. சரி, நான் அடுத்த வாரத்துக்கு, அடுத்த வாரம் வேணா ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 10 13 மாசத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்னா, 11 வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாடெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, கானான் தேசத்துக்கு போனாங்க, இவையிலெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவித்த அனைத்தும், தம்பி இந்த ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, ரெக்கார்டிங்ல இந்த ஃபேன் சவுண்டு தான் வருது, வேற ஒரு சவுண்டும் வரல. பழைய ஏற்பாட்டிலே நடந்த அத்தனை சம்பவங்களும் நிலவாட்டமாக அவர்களுக்கு சம்பவித்தது. கவனிக்கணும், ஒரு கோடி தடவை சொல்லியிருப்பேன், 1 கோடி 1வது தடவை சொல்றேன். பழைய ஏற்பாடுனாவே என்னன்னு தெரியாம காரக்குடி அம்மா முடிச்சுட்டு இருக்குது, அதுக்கு என்ன செய்ய முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏசுநாதர் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி ஆண்டோடைய ஜனங்கள் நம்மளை போல இருந்தாங்க, அவங்க பேர் யூதர்கள். அவங்க எல்லாம் எகிப்து என்கின்ற நாட்டில் போய் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. மோசே என்கிற மனிதனை கொண்டு அவர்களை தேவன் விடுதலை செய்தார். கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். 30 லட்சம் ஜனங்களும் புறப்பட்டு வந்தார்கள். ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது ராஜா விடுறேன்னு சொல்லிட்டு விட மாட்டான், ஏன்னா 430 வருஷமா அடிமையா வச்சுக்கிட்டான். ஆனா கத்தர் போய் என் ஜனங்களை விடு, என் ஜனங்களை விடு, என் ஜனங்களை விடுனார். அவன் விடல. கடைசியா 10வது தண்டனையாக அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும், கொசுல இருந்து யானை வரைக்கும் மூத்த புள்ளைய அடிச்சார் கத்தர். அது பேரு தலச்சன் சங்காரம். என்ன சங்காரங்க, தலச்சன்னா தலச்சம்புள்ளன்னு சொல்றாங்க இல்லையா, தலைப்பிள்ளை சங்காரம், தலைச்சன் அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் தலைப்பிள்ளை சங்காரம். அப்ப தலைச்சன் சங்காரம் பண்ணி அவன் பயந்துட்டான். ஆமா, ஊரே எளவு, வீடே எளவு, ஒரு வீட்லயே 3 எளவு 4 எளவு என்ன அரசாங்க மாதிரி முடிவீங்க. எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கு மூத்த புள்ளனா எங்க அம்மா அவுட்டு, எங்க அம்மாவுக்கு நான் முத புள்ளனா நான் அவுட்டு, நான் பெத்த முத புள்ள போச்சா, 3 தலைமுறை 4 தலைமுறை உழுவுது அடி, சொத்து சொத்துன்னு தட்டுற ஆண்டு. பொணத்தை புதைக்க நாதி இல்லை, எந்த பொணத்தை புதைப்ப, யார் அளவுக்கு போவ, மாமா அளவுக்கு போவியா, சித்தப்பன் செத்துக்கு போவியா, உன் வீட்டுல உங்க ஆத்தா செத்து கிடக்கிறாளே, பொணம் தூக்க ஆள் இல்லை. ஏன்னா அவன் வீட்டுல என்ன வந்திருக்கு, பொணம் வந்துருக்கு. இப்படி ஒரு கேவலமான ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதித்து, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க, அதே நாட்டுல தான் இருந்தாங்க. அப்ப எப்படிதான் அவங்க தப்பிச்சாங்கன்னு சொன்னா,
இவங்க வீட்டுல ஒரு ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை கொண்டு போய் வாசல்ல தெளிச்சிருப்பான். அதுதான் அடையாளமா இருக்கும். ஏன்னா மரண தூதன் வருவான், சங்கார தூதன் அல்லது மரண தூதன், ஏஞ்சல் ஆஃப் டெத். இந்த மரண தூதன் என்ன செய்வான், ஒவ்வொரு வீட்டு வழியா கடந்து போவான், யார் வீட்டுல அந்த ரத்தம் அடையாளமா இருக்குதோ அவனை தொட மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆண்டவர் பிள்ளைங்களா ரத்தத்தை தெளித்து தப்பித்துக் கொண்டார்கள். அப்ப இது எதை காட்டுதுங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நாம் விசுவாசிப்பதனால நரகத்துக்கு தப்பிச்சத மனம் திரும்பியதை அது காட்டுகிறது. நீங்க மனம் திரும்பி இயேசுவ தேவன் ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, அதை காட்டுகிறது. ரைட்டு. அதை கடந்து ஊரை விட்டு வெளியே வந்தனே அந்த ராஜாவுக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு, புடிச்சிருவாங்களா அவங்கள, வெளு வெளு வெளுக்காண்டா விடுறா, உசோட வச்சுனால எல்லாத்தையும் சாகடிச்சு போலான்னு சொல்லிட்டு ஆளை விட்டு சேனையை விட்டு துரத்துறான். கவனிக்கணும். அப்ப ரட்சிக்கப்பட்டாலும் மனம் திரும்பி இருந்தாலும் உங்களுக்கு பிசாசனுடைய சோதனைகள் உண்டு என்பதை இது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து இயேசுக்கு நீங்க பிள்ளையா மாறி இருந்தாலும் பிசாசு உங்களை துரத்ததான் செய்வான் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தேவன் சொன்னாரு. அப்ப என்னதான் செய்யலாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, ஆண்டவர் செங்கடலை ரெண்டா பழக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களும் கரையேறிடுறாங்க. துரத்திட்டு வந்த பார்வன் சேனை தைரியமா கடல்ல இறங்குது. ஆனா நடந்தது என்னன்னா, எல்லா ஜனங்களும் கரையேறிடுறாங்க, இந்த ஜனங்கள் துரத்திட்டு வந்த அத்தனை பேரும் நடுக்கடலுக்கு வந்துடுறாங்க. கத்தர் கையை நீட்டினாரு, கோலை நீட்டினாரு, கோலை நீட்டினா கடல் தண்ணி என்னாச்சு, எப்ப பண்ணிச்சு, எல்லாம் இறங்க போயிட்டாங்க, சுத்தம் வாஷ் அவுட். இப்படியே போய் காணாம தேசத்துக்குள்ள அவங்க போனாங்க. சரி, ரைட்டுங்க. இதெல்லாம் திஷ்டாந்தங்களாக நமக்கு சம்பவித்தது. ரைட்டு. இன்னைக்கு சொல்ல வந்த காரியம் என்னன்னா, உபாகமம் 2:24 எதிரிகளை உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன், நீ அவர்களோடு யுத்தம் செய் அப்படின்னு உபாகமம் 2:24 நம்ம வாசிக்கிறோம். ஒப்பு கொடுத்துட்டார் கர்த்தர். சுதந்திரித்துக் கொள்ளும்படி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ அவர்களோட யுத்தம் செய். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், கவனிங்க. உங்களுக்கு இருமல் காய்ச்ச வராம இருக்குதான் பேசுறேன், கவனிச்சா காய்ச்ச வராது. மூன்று வார்த்தையுமே மிக முக்கியமான வார்த்தைகள். ஒப்பு கொடுத்தேன் என்னங்க, நிகழ்காலமா, நடந்த காரியமா, நடந்து கொண்டிருக்கிற காரியமா, நடக்க போகிற காரியமா, படிக்கட்டமாலாம் பேசணும். ஒப்பு கொடுத்தேன் என்னங்க, என்ன மாதிரி, என்ன தூங்காம இருக்கிறத பெருசு பசங்க, ஒரு கேள்வி வேற கேள்வி. ஏதோ தம் கட்டி நைட்டெல்லாம் தூங்கிட்டு 8 மணிக்கு எஞ்சி வந்தேன் உனக்காக இன்னைக்கு, இல்லைன்னா 5 மணிக்கு எஞ்சினா நேரம் போய் சேர்ந்துருப்பேன், முதவானை தாண்டி ரெண்டாவனை தாண்டி போயிட்டு இருப்பேன். பவுல் என்ன பெரிய வெங்காயம், நான் 2வது வனம் வரைக்கும் போனா, 3வது வனம் வரைக்கும் போனா, நான் பாரு 30வது வனம் வரைக்கும் போயிட்டேன் பாரு. ரைட்டுங்க. ஒப்பு கொடுத்தேன் என்பது இரண்ட காலம், யுத்தமே ஆரம்பிக்கல, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒப்பு கொடுத்தேன் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. லாட போறாமா, கேளுமா, 1,00,000 ரூபாய் கடன் கட்டாமா, கேளு. ஒப்பு கொடுத்தேன் என்று தேவன் அங்கே சொல்றாரு. ரைட்டு. அது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது நான் செய்து முடித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய பொருள் என்னவென்றால், அவருடைய பங்குல அவர் உனக்கும் எனக்கும் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் செஞ்சிட்டாராம், செஞ்சிட்டாரு. இதுதான் அர்த்தம். அதை சொல்லதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஒண்ணு, அதுல இருந்து வழி வரக்கூடிய வார்த்தை அதுதான். ரெண்டாவது ஒரு வார்த்தையை சொல்றாரு, சுதந்திரித்துக் கொள்ளும்படி. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஒரு தடவை சொல்லுங்க, என்னங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படினா அர்த்தம், எழுத்துக்குரிய பிரகாரமாய் ஒரு நாட்டை, ஒரு கானான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆண்டவருடைய ஜனங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா, ராட்சதர்கள் இருந்து வந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப இவங்க 400 வருஷம் 400 வருஷம் அடிமையா இருக்கும்போது கத்தர் பெரிய பெரிய ராட்சதனை கொண்டு வந்து ஆண்டருடைய பிள்ளைங்க இருக்கு போற வீட்டுல வச்சு நல்ல ஆழமா கிணறு தோண்டி பெரிய பெரிய முரட்டு பில்டிங் கட்ட வச்சார் கத்தர். 400 வருஷம் எதுக்காக, யாருக்காக? வெரி குட், சொல்லுங்க எனக்காக சொல்லுங்க. கட்டாத வீடு எனக்கு ரெடியா, நான் கட்டாத வீடு எனக்கு ரெடியா இருக்குது, முரட்டு வீடு எனக்கு ரெடியா இருக்குது, பெரிய வீடு எனக்கு ரெடியா இருக்குது, பங்களாவே எனக்கு ரெடியா இருக்குது, வெட்டாத கிணறு எனக்கு ரெடியா இருக்குது, நான் நடாத தோப்பு எனக்கு ரெடியா இருக்குது, நான் நடாத தோப்பை கத்த எனக்கு தருவார், கட்டாத வீட்டை எனக்கு கட்ட தருவார், நான் பயிரிடாத தோட்டத்தை எனக்கு தருவார், வெட்டாத கிணற்றை எனக்கு தருவார். இப்படின்னு கத்த சொல்லியிருக்கிறார். அது நம்மளும் சொல்லியிருக்கிறோம், டெய்லி சொல்லணும். சொல்லலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணு வேளை கஞ்சி ஊற்றிடுவார், உங்கள் பொண்ணந்தூக்க 4 பேர் வந்துடுவாங்க, அதுக்கெல்லாம் செட்டப் பண்ணிட்டார் கத்தர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறு வேணாம், கவரிங் நகை வேண்டாம், எனக்கு தங்க நகை வேணும்னா கேளுங்க, வாடகை வருது நான் இருக்க வேணாம், நான் சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் நான் பேசுகிறத கேளுங்க. இல்லைங்க இருக்கிற வீடே போதுங்க, இதையே காப்பாற்ற முடியலங்கன்னு லாடபுரம் செல்லம்மா சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க சபைக்கூட வர வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாம நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், பாவம் பயந்துட்டுலாம் வர வேண்டாம். அப்ப சுதந்திரித்தல் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சுதந்திரித்தல் என்றால் என்ன பொருள்? தாமஸ் என்னங்க சார், இல்லைன்னா அனிபாச பேச, பெற்றுக்கொள்ளுதலாம் என்னப்பா அது? பிரேமா சிஸ்டர், உரிமையாக்கிக் கொள்ளுதல், சொந்தமாக்கிக் கொள்ளுதல், அதான் சுதந்திரித்துக் கொள்ளுதலா? யார் சரியான அர்த்தம் சொல்றீங்க? சரிங்க, சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்ற வார்த்தையினுடைய பொருளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் மறந்துருப்பீங்க, பரவாயில்ல. ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க. இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக இந்தியர்கள் போராடினார்கள். இப்ப சொல்லுங்க சுதந்திரம் என்னன்னு. அதே சுதந்திரம் தான் இதே, இது இந்த சுதந்திரம் ஒன்னும் இல்லை. நாங்க சுதந்திரத்துக்கு போராடுனாங்கன்னு சொல்றாங்க, போற சுதந்திரம் என்னன்னு கேட்கிறேன், போராடுறீங்க. சுதந்திரத்துக்கா இந்தியா போராடிச்சு, சுதந்திரம் என்ன? லாயர்க்கே தெரியல, எனக்கு எப்படி சார் தெரியும்? உரிமை அனுபவித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு 50 மதிப்பெண் பெறுகிறார்கள். சரி, மிக தெளிவாய் சொல்லுகிறேன், கவனிங்க. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க, என்னங்க சொன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப இந்தியா வந்து சிலோனை சுதந்திரிக்க முடியுமா? அது பேர் போராடி ஜெயிக்கிறது, அதுக்கு பேர் சுதந்திரிக்கிறது அல்ல. இந்தியா மக்கள் இந்தியாவை சுதந்திரிக்கிறதுக்கு பேர் தான். அப்ப என்ன அர்த்தம்? லைட் அடிக்குதா பாருங்க, கொஞ்சம் அடிச்சிருச்சா இல்லையா? அடிக்கல. நீங்க சூரியனே போட்டாலும் வெளிச்சம் அடிக்காது பாஸ்டர், நீங்க எத்தனை சூரியனவன அடிங்க, எங்களுக்கு லைட் மாத்திரம். ஆனா சொல்றீங்க லைட் லைட்னு, கல்யாணிக்கு அடிக்கல. வேணா ஒண்ணு செய்யுங்க, காசு போனாலும் பரவாயில்ல சிஸ்டர், என்ன ஒரு டார்ச் காயின்னுதுங்க, லைட் அடிச்சான்னு கேட்டா டக்குன்னு அடிச்சு மூஞ்சில அடிங்க, இதான் அடிக்குது பாரு டார்ச்சு, வெளிச்சம். இந்த வார்த்தையில வெளிச்சம் கிடைக்கிறதான்னு கேக்குறேன், தமிழ்ல சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியல. சரி சரி, ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு திறமசாலிகள் இருப்பதற்காக நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடையதை நான் எடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் சுதந்திரம். உன்னொருத்தனை எடுக்கிறதுக்கு பேர் சுதந்திரம் அல்ல, அது உன்னுடையது. யாருடையது? உன்னுடையது. புதுசா வந்திருக்கவங்க எல்லாம் கேட்கணும், ஐயா கேளுங்க, பையன் எல்லாம் அப்புறம் கொஞ்சிக்கலாம்.
ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலே ஓரளவுக்கு வாழ்க்கப்பட்டோம், என்னதான் பேசுறான்னு நினைச்சேனா கேட்கணும். கேட்கணும்னா நான் பேசுறது உங்களுக்கு எப்படி புரியும்? இப்ப நான் பேசுறதே நான் பேச போறது புரியறதுக்காக தான் பேசுறேன். இப்ப இதுவே புரியல, அடுத்து எப்படி புரியும் சொல்லுங்க. சரி, கவனிங்க. சுதந்திரித்தல் என்று சொன்னால் ஏற்கனவே அது உன்னுடையதாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இப்பொழுது அது உன்னொருத்தன் கையில இருக்குது, அதை எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் சுதந்திரித்தல். அதை எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் புரியுதுங்களா? புரியல. இப்ப ஆண்டவர் மறைவுமா என்ன சொல்றாருன்னா, போராடி பெற்றுக்கொள், ஜெயித்துக்கொள்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாம சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் உன்னுடையது, அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இப்ப அவன் சட்டத்துக்கு புறம்பாய் அவனது வைத்திருக்கிறான், அதை நீ போய் சுதந்திரித்துக்கொள். இன்னும் சரியா சொல்ல போனா, உன் நிலத்துல நான் வீடு கட்டியிருக்கேன், அது செட்டு போட்டிருக்கிறேன், மூலப்பத்திரம் உன் கையில் இருக்குது, படிச்சு பார்த்தா அது அந்த இடம் ஒண்ணுதுன்னு தெரியுது. இப்ப நீ என்ன செய்யணும், என்ன செய்யணுமோ போய் செய். இதுக்கு பேரு சுதந்திரித்தல். இதுக்கு பேரு தான் சுதந்திரித்தல். இப்ப ஆண்டவர் நம்ம என்ன சொன்னாரு, தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுத்தேன், இது முதல் கொண்டு நீ அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களோட யுத்தம் செய். அவர்களோட யுத்தம் செய். சரி, ரைட். இந்த யுத்தம் செய்யறதுனா என்ன என்று நம்ம பார்ப்போம். அப்ப நமக்கு எதிரிகள் இருக்கிறார்களா, யுத்தம் என்றால் என்ன, நம்ம எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிப்பதற்காகத்தான் அழைத்துக் கொண்டு வரப்பட்டனர். அப்ப நமக்கும் ஆவிக்குரிய கானான் ஒன்று இருக்கிறது என்பதுதான் நீங்கள் மனதிலே புரிந்து கொண்டு, கானான தான் வந்துட்டனே அப்படின்னு நீங்க சொல்லாம, கானானுக்குள்ளாக நீங்கள் இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உபாகம் 8:1 வாசிங்க. அந்த பிரவேசித்துங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வாசிங்க. ஆமா ஆமா, கவனிங்க, மலர் கவனிமா. பிதாக்களுக்கு எல்லா வார்த்தையும் முக்கியம், எல்லா வார்த்தையும் முக்கியம். சூப்பரா பேசலாம், எங்க போனாலும் பேசலாம். நம்ம சபையில எனக்கு ஏற்கனவே பேசினாலும் பேசாம இருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் லட்டு லட்டா பேசலாம், ஒவ்வொரு வார்த்தையிலையும் அர்த்தங்கள் ஆயிரமாய் புதைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம், ஒரு தடவை சொல்லுங்க என்ன அர்த்தம். அரசையா, அரசகுமாரியா? அரசையா, அரசகுமாரியா? அரசாயி, அரசகுமாரி, கூப்பிடுறது அரசாயி, ரெண்டும் நீங்க தானே. இப்ப சொல்லுங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தவனா என்ன சொல்ல வராரு திவ்ய பிரியா? கரெக்டா சொன்னாரு. முன்னோர்த்தருக்கு பிதாக்கள், முன்னோர்த்தனா முன்னோர்கள் சொல்லுங்க, முன்னோர்களுக்கு அதுல இருந்து என்ன சொல்ல வராரு சொல்லு. அதனால என்ன சொல்ல வர்ற, ரைட்டு, அதெல்லாம் புரியுது. அதனால என்ன சொல்ல வர்றாரு சொல்லு, அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு பவித்ரா? தாமஸ் என்னங்கய்யா? ஒன்னாவது எப்படி சொல்லுன்னா, மூணாவது சொல்லிட்டு இருக்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தனா என்ன அர்த்தம் கேக்குற, அதுக்கு அடுத்த வார்த்தை நீ சொல்ற. இதுக்கு போத அர்த்தம் சொல்லியா, நீ அடுத்த வார்த்தைக்கு போயிட்ட. சொல்றதெல்லாம் ரைட்டு தான், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும். சுத்தி வளைக்கிற, இன்னும் சொல்லியா சொல்லுவா, இன்னும் சரியா வா. என்னையா ஊழியக்காரனா இருக்க, கரெக்டா சொல்லியா, இன்னும் வாயா, இன்னும் வா, உள்ளுக்குள்ள வா, கரெக்டா கருத்தை புடிச்சு சொல்லு. என்ன சொல்றதுக்காக தேவன் வரன்னு சொல்லணும். ஒரு வார்த்தை எடுத்தா பேசுனியா, கரெக்டா பேசுனியா? தூங்காதமா, டிவி வேணா தட்டா, ஆடிட்டா?
கல்யாணி அம்மா விடுங்கம்மா, என்ன வேணும், என்ன வேணும், இப்படி திரும்புங்க, இந்த சோத்தை பார்த்து உட்கார், கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் திரும்புங்க, நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே உட்கார வச்சிருவோம். நான் சும்மா தான் பாச சபையில் ஒரு மூப்பர் மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன், விஷயம் ஒன்று தான் பாச, நான் எல்ஐசியில் ஏஜெண்டாக இருந்தாலும் நான் மாதம் 500 தசமம் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள விஷயம் இல்லை. என்ன பிரேமா சிஸ்டர், ஆ அதே போட்டு தான் நானும் கல்யாணி ஒரே போட்டு தான் பஸ் போயிட்டு இருக்கிறோம், புதுசாக ஒரு போட்டு இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அதே போட்டு தான் போயிருக்கிறோம். அதுலேருந்து என்ன சொல்ல வராரு, ஒப்பிதாக்கெல்லாம் ஆபரகம் தெரியாதா, காஞ்சிபுரம் பட்டு சொல்லுங்க, ரமேஷ் சொல்லுமா, ஐயா காஞ்சிபுரத்திலிருந்து வந்த ராமேஸ்வரிக்கே தெரியாவிட்டா, ஒக்கரையிலிருந்து வந்த பரமேஸ்வருக்கு எப்படி ஐயா தெரியும், சரி ரைட்டு. இப்போ 2 மணி நேரம் பசங்க 4 மணி நேரம் பசங்க மாற போகுது, ரைட் பரவாயில்ல இருக்கட்டும், ஏன்னா சொல்ல வந்து போலாம் சொல்லவே இல்லை எடுக்கவே இல்லை, சரி நான் போகிறேன், இந்த முகவரைக்கே டைம் வேஸ்ட் ஆகுது பரவாயில்ல. முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை, உன் பரிசுத்தம் சம்பந்தம் வரல, உன் யோகிதா சீனுக்குள்ள வரல, உன் முகரக்கட்டையை நான் பார்க்கல, உன் உண்மையை நான் பார்க்கல, உன் ஜபத்தை நான் பார்க்கல, நீ பொய் சொல்லியா பொய் சொல்லியான்னு பார்க்கல, உன் வாழ்க்கையை நான் பார்க்கல, இது நீ சம்பந்தப்பட்டதல்ல, இந்த சொத்து உன் கைக்கு வரத்துக்கு நீ ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. தாத்தா சொத்து பேரனுக்கு வருது, இப்ப தாத்தா சொத்து பேரனுக்கு வந்ததுக்கு பேர என்ன செஞ்சான், பேரனா பிறந்ததான் பேரனா பிறந்ததா, இப்ப என்ன செய்யணும், ஒண்ணும் செய்ய வேண்டாம், இன்னும் உங்களுக்கு புரியல பாத்தீங்களா. அப்ப ஆண்டு என்ன சொல்றா, மேனி குலுங்காம வாங்குற ஆசீர்வாதம் சொல்ற, சொல்லுங்க உங்க ஆசீர்வாதத்துக்காக நீங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, ஏன்னா இது கஷ்டப்பட்டு பெறுகிற ஆசீர்வாதம் அல்ல, இது காலாட்டிக்கிட்டு வாங்க வேண்டிய ஆசீர்வாதம், இது முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டேன் அதுல ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு, முற்பிதாக்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லாம முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். வசந்த வாசிங்க, முற்பிதாக்களுக்கு வாசிங்க தம்பி, அதாவது இன்னொரு வார்த்தை எதிர்பார்க்கிறேன், வாசிங்க வருதான் பார்க்கலாம், போதும் சார் அதுதான் சார் எதிர்பார்த்தேன், சூப்பர் சார் சூப்பர் 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 பாருங்களேன், இதுதான் எதிர்பார்த்தேன், கர்த்தர் இது வரணுமே, இது வரலன்னா அந்த அந்த லைனுக்கு அர்த்தம் இல்லையே, கர்த்தர்னா உடன்படிக்கையை காக்கிறவர், என்ன முத்தரப்புத்திரார் பாராண்டவர், என்ன அழகு, என்ன ஆச்சரியமான வார்த்தை, கருவுடையம்மா கேளுமா, ஒரு நாளாவது கேளுமா, கருவுடையம்மா சும்மா கொஞ்சம் கேள, முயற்சிதான் பண்ணுங்களேன், என்னதான் பேசுறான் கொஞ்ச நேரம் கேளுங்களே, தமிழ் தானே பேசுறேன், என் தாத்தா பேரு எனக்கு தெரியாதியா, பாருங்க என்ன அழகு, நான் ரசிக்கிறேன், ஒரு அழகான பெண்ணை ரசிப்பது போல நான் ரசிக்கிறேன், இந்த வார்த்தை வரணுமே ஆண்டவரே நான் யோசிக்கிறேன், தான் போட்டார், போட்டு தான் ஆரம்பிச்சார், வாக்கு தத்தம் பண்ணவர் யாரு, ரசம் வாசிங்க வாசிங்கப்பா, கட் நிப்பாட்டுங்க, அந்த கர்த்தருக்கு முன்னாடி வார்த்தை இருக்கா, நீங்க சொல்லுங்க, நீங்கள் பிழைத்து பெருகி கமா வருது, ரைட்டா சரி கமாக்கு அப்புறம் வருது, கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த, கர்த்தர் முற்பிதாக்களுக்கு என்ன அழகா சொல்றா தெரியுங்களா, ரசிச்சா அழகா ரசிக்கலாம், ஆணையிடுதல ஒரு அழுத்தம் திருத்தம் இருக்கிறது, அந்த ஆணையிட்டவர் சாதாரண ஆள் இல்ல, கர்த்தர்னா உடன்படிக்கைய காக்கிறவர் பத்தியா, அவருக்கு பேரே உடன்படிக்கையை காக்கிறவர், அவர் ஏற்கனவே சத்தியம் பண்ணி கொடுத்ததை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி, அழகான வார்த்தை கர்த்தருங்கிற வார்த்தை அழகு, ஆணை என்ற வார்த்தை அழகு, முற்பிதாக்கள் என்கின்ற வார்த்தை அழகு,
கொஞ்சமாவது புரிஞ்சுதா புரியலையா? அடுத்த மாசத்துல கேட்டக்கூடாது. எப்ப புரியுது பாஸ்டர்? என்ன பரமேஸ்வர் என்னது? கர்த்தர் உடன்படிக்கை காக்கிறவர், அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. முற்பிதாக்களுக்கு, உனக்கு இல்ல, முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை, உடன்படிக்கல முற்பிதாக்கள் பண்ண ஆணையின்படி, ஆணை ஆண்டு என்ன விட்டுருக்க, என்ன என்ன சத்தியம் பண்ணிருக்காராம், என்ன பண்ணிருக்காராம், ஆணைனா சத்தியம், ஆணையின்படி வாசிங்க, ஆணையின்படி ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல. ஆகா, இன்னொரு அளவு வருது பாருங்க, இன்னொரு அளவு வந்துருச்சு, அருமையா இருக்கு. அமெரிக்கா கூட பிரசங்கம் பண்ணலாமே, சொல்லுங்க, கொடுத்த தேசம். ஆகா, என்ன அழகு இதுமா, என்ன என்ன படிக்கிற, என்ன அது, என்ன அழகு, என்ன அழகு, என்ன தேசம், தேசம் தான் அழகா, அதுக்குள்ள ஆணையிட்டு தான் என்ன சொல்லிட்டேன். எத்தனை ஜென்மங்களும் கத்துக்க மாட்டீங்களா? கொடுத்த தேசம், தண்ணி தண்ணி குடிமா, ஏமா ராவடி பண்றேன், எஞ்சி போய் சொம்புல குடிச்சுவாங்க, ஒரு சொம்பு தண்ணீர் தான் உட்காருமா, போ எந்த எந்திரி மாதிரியா, எந்திரி ரெண்டு மாதிரியா தான் பக்கத்துல வந்துட்டு கலட்டா பண்றீங்க. நீ எந்த ஒரு களத்தூர் மாதிரியாயா, நீ என்ன மாதிரியாயே, சிக்கித்தம்பூர் மாதிரியாயே, களத்தூர் மாதிரியா தான் பெருசா இருக்கு, குத்துட வேண்டியதானா, ரெண்டு மாதிரி சண்டையாவது போடுங்களேன், ஒரு ஊசி எடுத்து குத்துனா தூங்குமா, குத்து சொல்றேன், நான் குத்து சொல்றேன், எனக்கு குத்துறாங்க, அது வரிசையில் உட்காராது, விடுமா, யாரு சொன்ன, நீ தான் மயக்கத்தரம் பேசணும். கொடுத்த தேசம் சொல்லுங்க, என்ன அழகா இருக்குதுங்க, இவன் ஊருக்குள்ளே போகல, சாமி என்ன சொல்லுது, ஆனைதான் சொல்லிட்டேன். இப்ப ஒவ்வொரு அழகா வாங்கலாம், ஒரு பொண்ணோட மூக்க பாக்குறோம், மூக்கு என்ன அழகு, ஆகா வாய் என்ன அழகா இருக்குது, ஆகா கை என்ன அழகா இருக்குது, ஆகா மூக்கு என்ன அழகா இருக்குது, ஆகா காது பாருங்கிற மாதிரி நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கிறேன். முதல் அழகு கர்த்த, ரெண்டாவது அழகு ஆணையிட்ட, மூன்றாவது அழகு கொடுத்த, என்னங்க கொடுத்த, என்ன டென்ஸ் யூஸ் பண்றாரு பாருங்க ஆண்டவர், எல்லாம் சொல்லுங்க, கொடுத்த தேசம், கொடுத்த ஆசீர்வாதம், அதுக்கு அடுத்த அழகு தான் சுதந்திரித்தல், என்னங்க என்ன அழகு பாருங்க, சுதந்திரித்தல் சொல்லுங்க, சுதந்திரித்தல், மறுபடியும் வாசிங்க, கர்த்தர் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே, ஆஹா இது அதை விட அழகா இருக்கு, பிரவேசித்து வாசிங்க, வெயிட் 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 வெயிட், என்ன அழகு, என்ன அழகுப்பா, ரொம்ப அழகா இருக்கு செய்தி இன்னைக்கு, பிரவேசித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படி, எல்லாம் சொல்லுங்க, பிரவேசித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படி, இன்னும் புரியல, தமிழ் புரியல, இப்ப ஆண்டர் என்ன செய்யறாரு, துறையூருக்குள்ள பூந்துக்கிட்டு திருச்சிக்குள்ள பூந்துக்கிட்டு திருச்சி உங்களுக்கு புடிங்கிறார், என்ன டெக்னிக் பாரு, ரெண்டு ரெண்டு வித்தியாசமான ஒரு வார்த்தை, முதல் என்ன செய்ய சொல்றாரு, முதல் இன்னாக சொல்றாரு நம்மள, முதல்ல உள்ளக்குள்ள போ, இதெல்லாம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, அடுத்த வாரம் கேட்டா மறந்துடாதீங்க, உள்ளே நுழைவது ஒரு அனுபவம், முழுமை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ளுதல் இன்னொரு அனுபவம், கோயிலுக்குள்ள வந்து இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டது ஒரு அனுபவம், ஆண்டவர் சொன்ன முழு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பது இரண்டாவது அனுபவம், ரெண்டு ஒரு அனுபவம் அல்ல, சொல்லுங்க பிரவேசித்து சுதந்திரித்துக்கள், பிரவேசித்து சுதந்திரித்துக்கள், அப்ப இன்ன ஆகணும், அப்புறம்னா சுதந்திரிக்க முடியும், இப்ப நம்ம உள்ள போயிட்டோமா, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் உள்ள வந்துட்டீங்க, இன்ன ஆயிட்டீங்க, இன்ன ஆயிட்டு அப்படி நிக்காதீங்க, காணான்ங்கிறது ஒரு நாள் விளையாட்டு விளையாது விஷயம் கிடையாது, காணான் என்பது விளையாட்டு விஷயம் கிடையாது, யோசுவா வாலிபனா புறப்பட்டு காணான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறதுக்குள்ள அவனுக்கு அவன் கிழவன் ஆயிட்டான்,
கிழவனாகும் போது கத்தர் சொன்னார், யோசுவா 13:1 வாசிங்க தம்பி. பாருங்க, கவனிக்கணும். கத்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் பர்ற. இவன் கிழவனைட்டானா? சாமி சொல்லுது, டே டயர்ட் ஆயிட்டியாப்பா, இன்னும் எவ்வளவு இருக்குது? என்ன நான் பாட்டு சிக்கத்தம் புரியும் பாளையத்துமா கொடுத்தேன்? இது தமிழ்நாட்டை விட பெரிய நாடு. என்கிறி என்கிறி நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் சொல்லுங்க. நான் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் உள்ளது. நான் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. 2016 நான் சுதந்திரிப்பேன். ஒரு நாள் கூட உட்கார்ந்திருக்க மாட்டேன், ஒரு நாள் கூட உட்கார்ந்திருக்க மாட்டேன். எனக்குரிய ஆசீர்வாதத்தை நான் எடுத்தே தீருவேன், எனக்குரிய ஆசீர்வாதத்தை எடுக்கே தீருவேன். ஆண்டவரே, நான் ஒரு நாள் உட்கார்ந்துடக்கூடாது, நான் ஒரு நாள் உட்கார்ந்துடக்கூடாது. கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் தந்திருக்கிறேன். நான் எழுந்து ஆண்டவரே தேசத்தை சுதந்திரிக்க, தேசத்தை சுதந்திரிக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே எனக்குரிய ஒரு வேகத்தை தாரும், உத்வேகத்தை தாரும், வேகத்தை தாரும். இன்னும் ஏராளமான வெற்றியை கத்த நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உள்ளுக்குள்ள போயிட்டு பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ள இது முதல் கொண்டு நீ அவர்களோட யுத்தம் செய். கேள்விக்குறி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நான் கொடுத்துட்டேன் சண்டை போடுன்னு சொல்றாரு, எனக்கு ஒன்னும் புரியலையே. நீதான் கொடுத்துட்டி, அப்புறம் நான் சண்டை போடணும்? சுந்தரம்பா கவனிமா, கொடுத்துட்டாரு அப்புறம் ஏன் நான் சண்டை போடணும்? அதுக்காக தான் சண்டையே போடணுங்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக உன்னுடைய ஆசீர்வாதத்தை வேறொருத்தன் எடுத்து வச்சிட்டு இருக்கிறான். ஆனா அது உன்னுடையது, அது மட்டும் நல்லா விளங்கும். அது யாருடையது? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உன்னுடையதுங்கிறது தெரிஞ்சாதான் நீ ஃபைட் பண்ணுவ. என்ன அரசாயமா? உன் வீட்டுக்கு பத்திரம் இருக்கா? இருக்குன்னு வச்சுக்கோ. இருக்குல்ல? சரி, பக்கத்து வீட்டுக்காரி உங்க நிலத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே, அது ஜெயக்குடிக்கு தான் கரெக்டா தெரியும். பத்திரத்தில் இருக்கிற அளவு வரலையாம். காசுதார்கிட்ட எக்குது, அளவு எடுக்கிறவன் யாரு? சர்வேயர்கிட்ட பிடிச்சி சத்தம் போடுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் நிலத்தை எனக்கு கலந்து காமிச்சிட்டு போ அப்படின்னு என்ன செய்யுது? நிக்குது ஜெயக்குடி. ஏன் பத்திரத்தில்? ஏன்னா நீ என்ன செய்ய தெரியாது, நீ தான் சர்வேயரு, எனக்கு கொடுத்துட்டு போ. அவன் கிட்ட இருக்கவனா வேணாங்கிற, ரைட்டு, எனக்கு இருக்க வேணாம், எனக்கு என் நிலத்தை கொடுத்துருப்போ. அங்கிட்ட இல்லைண்ணா, ஒன்னு இங்கிட்ட இடி, எனக்கு எனக்கு வேணுங்கிறது என் நிலம், பக்கத்துல இருக்கு பாரு அப்படின்னு என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிக்கிச்சு. சரி, உங்க பத்திரத்திலேயே தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூல பத்திரத்துல கரெக்டா எழுதிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பத்திரத்துல 10 அடியும் இருக்குது, அதனால அவன் வீடு கட்டிட்டா விட்டுப்பீங்க. மூல பத்திரத்துல 15 அடியும் இருக்குது, ஜெய்கொடி வரையோடு சிக்கத்தம்பூர்ல இருக்குது. நான் முஸ்லீம்ல இந்த அம்மா கீழே மூல பத்திரத்தை கொடுக்குறேன். இந்த அம்மா அர்ஜென்டா எளவுக்கு திருச்சிக்கு போகணும். இந்த அம்மா முதல்ல எங்க போகணும் நினைக்கிறீங்க? பத்திரத்தை படிச்சோடனே வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து அந்த 5 அடியை வாங்கறதுக்கு என்ன வழியோ பண்ணுமா? பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சரி, அதைத்தான் கர்த்தரும் சொல்றார், அதைத்தான் கர்த்தரும் சொல்றாருங்க. யுத்தம் செய், யுத்தம் செய். நல்லா கவனிக்கணும், பெற்றுக்கொள்வதற்காக நீ யுத்தம் செய்யவில்லை, பெற்றுக்கொண்டதை பெற்றுக்கொள்வதற்காக யுத்தம் செய்கிறாய். இப்படி சொல்லலாமா? பெறாததை பெறுவதற்காக யுத்தம் செய்யவில்லை. என்னங்க?
மற்றதை பெற யுத்தம் செய். உன்னொருத்தான் சண்டை போட சொல்லாண்டவர், புரியல? உன் சொத்துக்காக தான் என்ன சொல்லாண்டவர் யுத்தம் பண்ண சொல்லுகிறார். சரி, அப்ப யுத்தம் செய் என்று கத்த சொல்லிட்டாரு பழைய ஏற்பாட்டில். அப்படியானால் அதெல்லாம் நிழல்னு சொல்லியாச்சு, அப்ப நஜத்துக்குள்ள வரணும். ரைட்டுங்க, இப்ப கானான் தேசம் என்பது நம்முடைய ஆசீர்வாதங்கள். இப்ப அது ராட்சதங்கள இருந்துச்சுன்னு சொல்லியாச்சு. இப்ப அந்த ராட்சதம் யாரு? நம்மள பிசாசு சாத்தாங்கிறாங்க. கார்வடிய அம்மாவுக்கு குவாட்டர் அடிச்ச மாதிரி போதை, தூக்க போதை மாதிரி, வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கே நெத்தி வலிக்குது, புருவம் வலிக்குது சார். எப்படிதான் இருக்கிறீங்களோ தெரியல, உங்க கஷ்டம் எனக்கு இப்பதான் தெரியுது. அப்ப அந்த ராட்சதர்கள் யாரு அதையாவது சொல்லுங்க. அவங்களுக்கு எல்லாம் எழுத்துக்குரிய பிரகாரமாய் அது நடந்தது, நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் இது நடக்கிறது. எழுத்து அவங்களுக்கு எழுத்துக்குரிய பிரகாரமாய் ராட்சதர்கள் இருந்தார்கள், நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமா என்ன செய்யறாங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. ஒரு அம்மா வாயை போந்துட்டு தூங்குது, மூடி தூங்க சொல்லுங்க. எழுச்சி சலமாக்கு பின்னாடி பின்னாடி பாருமா, சலமா அப்பாடி பின்னாடினா இப்படி பாக்குற, வாயை மூடி தூங்குமா, தொண்டை வலிக்காதா? எவ்வளவு நேரம் தான் வாயை திறந்துட்டு தான் தூங்குவீங்க? இன்னும் ஒரு அம்மா தூங்குது, எனக்கே வாய் வலிக்குது. நீ வாயை திறந்துருக்குறது, எனக்கு வாய் வலிக்குது. இப்ப தூங்கலாம், வாயை குத்திட்டல்ல, அவர் வாயை திறந்த எழுப்பி விடுறேன். சரி, கவனிங்க. அப்ப ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு யுத்தம் இருக்கிறது. அப்ப இந்த ராட்சதர்கள் யாரு? இந்த ராட்சதர்கள் யாரு? இந்த யுத்தம் என்ன என்பது குறித்து நான் அதை பத்தி விளக்கமா பேசல. இந்த யுத்தம் செய் அப்படின்னு சொன்னாரே, இப்ப நம்ம யுத்தம் பண்ணணுமா வேண்டாமா என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். சரி, இப்ப யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு யுத்தம் பிசாசோட இருக்கிறது, சரிங்களா? பிசாசோட, ரைட். இப்ப யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும்? யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பேனா வேணும், ஐடி கார்டு வேணும், அப்புறம் என்ன வேணும் போதுங்களா? ஹால் டிக்கெட் வந்து எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா, மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுல. ஹால் டிக்கெட் வேணும், மினிமம் போதுங்களா? போதும். இது போல இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்குள்ள நீங்கள் போகும்போது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான ரகசியங்கள் என்ன, ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் முக்கியமானது என்னன்னா, இன்னைக்கு என்ன பரிச்சைங்கிறத படிச்சுட்டு போகணும். ஒன்னு உதாரணத்துல சொல்ல வர, அது போல நீ எந்த சத்துருவோடு யுத்தம் பண்ண போகிறாய், என்ன பேப்பர்ல என்ன எக்ஸாம் எழுத போற இன்னைக்கு, அதுதான் நீ படிச்சுட்டு போகணும் இல்லையா? அதுபோல இப்ப சாத்தான் சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி, இப்ப எந்த சாத்தான் சண்டைக்கு போக போறோம், அவனுக்கு எத்தனை கை, ஹலோ, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எதிரி கிட்ட எத்தனை யானை இருக்குன்னு விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான் ராஜா, விசாரிக்கணும். நீ பாட்டுக்கு 500 பேர், நீ 25,000 பேர்த்த கொண்டு போயிட்டு பாகுபலியில சொல்லுவான், நமக்கு 25,000 ஆட்கள் இருக்கிறார்கள், நம்மை விட பெரிய சேனையா? ஆமாம், அவர்களுக்கு 100,000 சேனைகள் அந்த படைவீரர்கள் இருக்கிறாங்க. ஐயோ பாத்தியா, இப்ப 100,000 பேரை ஜெயிக்கிறதுக்கு யுத்தி செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். நானா இருந்தா கோட்டையை சுத்தி அவங்களுக்கு உசுறு வேணும், பொண்டாட்டி பொருள் வேணும்னா எல்லாம் மம்முட்டி தூக்கிட்டு எங்க போயிருந்தேன், கோட்டையை சுத்தி வெட்டுங்கடா குழியா, ஒரு 50 அடிக்கு ஆழம் வெட்டுங்கடா, ஃபுல்லா தண்ணி விடுங்கடா, தண்ணிக்கு எங்க போறதுன்னு தெரியல, அது ஒரு பிரச்சனையா? தண்ணி ஏற்கனவே வச்சிருந்தாதான் அதுவும் போச்சு. குழி தோண்டி அதுல தண்ணி ஊத்திட்டோம்னா யாரும் வரக்கூடாது, அங்க 15,000-50,000 முதலே விட்டுறணும், அங்க குண்டு குண்டுலாம் ரெடியா வச்சுக்கணும், டுமில் டுமில்னு போடுற மாதிரி வச்சா தான் நம்மள பிடிக்க முடியாது. சரி, ரைட்டு விடுங்க. இப்ப எதிரினுடைய பலன் நமக்கு தெரியணுமா வேணாமா, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பரிச்சை,
அந்த பரீட்சையுடைய சப்ஜெக்ட் படிக்கிறது போல பிசாசு பத்தி கொஞ்சம் படிக்கலாம். ஏன்னா யுத்தம் பிசாசோடு இருக்கிறது. அப்ப பிசாசனுடைய பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ரைட். இப்ப பிசாசை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, கொலோசியர் 2:15, 1:13, ரோமர் 8:37 இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறார். வராமே சொல்லுங்க, என்னையாது பிசாசு முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அவன் தோற்று போனவன், அவனிடத்துல அவன் நிராயுதபாணியாக இருக்கிறான். இது விட பெரிய தமாசா தான். அவன் எப்படி இருக்கிறான் எதிரி? இப்ப எதிரிகளை என்ன இல்ல, அப்பா இது சந்தோஷமான செய்தி இல்லையா? இதுதான் சந்தோஷமான செய்தி. ஐயா ஆயுதம் என்னாச்சுங்க சார்? அதைத்தான் சாமி கல்வாரி சிலுவையில் பிடிக்கிடுச்சு. எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்கு சண்டை. இப்ப அவரு கத்தி கபடாலாம் குடுங்கிட்டு நம்மளுக்கு என்ன செய்ய சொல்லிட்டாரு, சண்டை போடு. நிராயுதபாணியாக இருக்கிறான், தோற்கடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். உன் மீது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல் இருக்கிறது. எங்க உங்க புருஷன் வந்து உங்ககிட்ட வம்புக்கு வரான், கோர்ட்ல கேஸ் நடக்குது, வம்புக்கு வரான், வக்கீல் அவன் சொல்லுது நீ பயந்துகிட்டு இருக்கிற, வந்தா அடிச்சு விடுவானேன்ட்டு. வக்கீல் அம்மா சொல்லுது, அட ஏண்டி மாரியாயி, நேத்தே கோர்ட்ல கேஸ் முடிஞ்சிருச்சு, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, இனிமே உனக்கு அவனுக்கு என்ன இல்லை. இப்ப கை வச்சா அவனுக்கு அவன் மேல தப்பு. இப்ப சட்ட ரீதியாக அவன் உண்மையில என்ன செய்ய முடியாது. இப்ப கொலோசியர் 1 வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்தின் என்று உங்களை விடுதலையாக்கி. இதுலயும் ஒரு அழகு வருது, என்ன அழகு? பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். விடுதலையாக்கி சொல்லுங்க, இருளின் அதிகாரத்தின் என்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தி விட்டார். இப்ப உள்ளுக்குள்ள வந்துட்டேன், அங்க இருந்து வெளியே வந்து வந்துட்டேன். அப்ப பிசாசுக்கு உனக்கு சட்ட ரீதியாக உன் மீது அவனுக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்லை, அவன் கையில ஆயுதம் இல்லை, அவன் தோற்கடிக்கப்பட்டு போனவன். இன்னும் வேற என்ன வேணும் எதிரி பத்தி சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு? சரி, யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தேவன் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். சொல்லுங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்து விட்டது. கவனிச்சுட்டே வரணும், புரியலாம் ஒன்றும் செய்ய முடியாது. கவனிங்க, ஒருத்தர் தான் புரியும் நினைக்கிறேன், 1-2 பேருக்கு புரியும், மிச்சம் பேர் புரியுற மாதிரி ஷோ பண்றீங்க. மற்றபடி ஒன்றும் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த செய்தி கேட்குற பாஸ்டர்ஸ்க்காவது பிரயோஜனமா இருக்கு. அப்ப எல்லாம் முடிந்தது. அப்ப கல்வாரி சிலுவையில நீ சத்ருவை ஜெயிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களையுமே தேவன் என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. 1 Johannes 3:8 சொல்கிறது, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்க முடிக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இப்ப இயேசு ஏன் வெளிப்பட்டாரா? பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்டார். இப்ப ஒரு கேள்வி பவித்ரா சொல்லு, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற? பதில காணும், சுரண்டுறீங்களா செஞ்சு போயிட்டீங்களா? சொல்லுங்க கல்யாணி அம்மா, பேசுங்க. யார் கலெக்டரா? அது அட்டன் பண்ணாம தான் ஆகாதா? அதனால இப்ப கவனம் வந்து இங்க இல்ல, செல்போன்ல இருக்குது. யாருக்கான தெரியல, தாமஸ்கா தெரியுதான்னு பார்ப்போம். சொல்லியா என்னையா தெரிஞ்சுக்கிட்ட? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அழிச்சு முடிச்சுட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேற ஒருத்தராக பழி சொன்னார்,
இங்க இருக்கிற இட்லியை திங்கிறதுனா அவர் வந்தாருன்னு சொல்லியாச்சு. அவர் வந்து 2000 வருஷம் ஆச்சு, இப்ப அவர் திண்டு பல தந்துக்க மாட்டாரா? அதான் சொல்றாரு, அத மண்டல ஏத்துறதுதான் அப்படி சொல்றாரு. அழிச்சுட்டேங்கிறத அப்படி மாத்தி சொல்றாரு. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவே, என்னங்க அழிக்கவே எடுத்துக்காத, அழிச்சாச்சு. அழிக்கவேன்னு என்ன அர்த்தம்? அழிச்சாச்சுன்னு அர்த்தம். பரவாயில்லையா, அழிச்சாச்சு சொல்லுங்க. பிசாசின் கிரிய அழிஞ்சு போச்சு, ஏசு அழிச்சிட்டாரு இல்லையா? இப்ப வரும்போது கூட பிசாசு குறுக்காலம் வந்தானே ஒருத்தன், அம்மா வெளிப்படுது வா, டொப்பு டொப்புன்னு வந்தா எப்படிமா? நல்லா தூங்க தெரியுதா? கைக்கு தாவாங்கட்டி ஒரு அணவு கொடுத்து, ரெண்டு கட்டையும் ஒரு ரெண்டு கை இருக்குது, ரெண்டு கையும் அப்படியே அணை கொடுத்து தூங்குனா கொஞ்ச நேரத்துக்கு தூங்கலாம். நீ அணை கட்டாம தூங்குற, பொத்து பொத்துனா உழுவுவ. இப்ப தெரியுதா நீங்க செத்து போனா சொர்க்கம் போவீங்கட்டு? ஏன்னா நரகத்தையும் அனுபவிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது? ஒரு அம்மாவுக்கு தான் புரிஞ்சிருக்கு புதுசா அந்த பொண்ணுக்கு, ரைட்டு சரிமா. அப்ப பிசாசனுடைய கிரியைகள் கத்த நினைஞ்சுட்டாரு, அழிச்சாச்சு. ஏசையா 40 ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வாசிக்கலாமே, அந்த ரொம்ப முக்கியத்தை வாசிப்போம். 2வது வசனம் ரொம்ப முக்கியம், 3வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் 2 வாசிப்போம், அப்புறம் 3 வாசிப்போம். ஆஹா, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதுல பேனா இருக்கிறவங்க பைபிள் அண்டர்லைன் படிக்கணும். அதின் போர் முடிந்தது என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. போர் முடிந்தது மட்டும் சொல்லுங்க, நல்லா அர்த்தம் புரியுது, அர்த்தம் புரிய வரைக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, வாய் தரங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா புரியுதா பாருங்க. இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? போர் என்னாச்சு? எதுக்காக சொல்றேன்னா, யுத்தம் செய்யுங்கிறது தான் எடுக்கிறேன். நீ யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு போ, என்ன குசும் விடாந்த அளவுக்கு எவ்வளவு லொல்லு இருந்தா நம்மளுக்கு இந்த அளக்கல கிடைக்கல பாரு. யுத்தம் செய்ய போகணுமா? எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு உனக்கு புரியல எல்லாம் முடிஞ்சதுன்னா, அதனால இப்ப இங்க சொல்றாரு என்ன முடிஞ்சதான். மண்டல உங்களுக்கு உரைக்குதான் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசோடு போர் செய்து ஆண்டவர் ஜெயித்து விட்டார், போர் முடிந்து விட்டது. சந்தோஷமா கை தட்டுங்க, போர் முடிஞ்சாச்சு, போர் முடிஞ்சாச்சு, போர் முடிந்தது. உனக்காக எனக்காக இயேசு கல்வாரி சிலுவையில போர் செய்து அவனை ஜெயித்து விட்டார். அவர் சிலுவையில செத்து மறித்து பாதாளத்துக்கு போனது யுத்தம் செய்வதற்காக போனாரு, ஜெயிச்சாரு. ஜெயிச்சதுக்கு அடையாளம் தான் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தது. அவர் ஜெயிச்சிட்டாரு, மரணத்தை எழுத்து எழுந்து ஜெயித்தார். பரிகரிக்கப்படவுடைய கடைசி சத்துரு மரணம், மரணமே ஜெயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் மரணத்தை ஜெயித்தவர். சரி, நம்ம எங்க நிக்கிறோம், எங்க ஆரம்பிச்சோம், இங்க இது இங்க நிக்கிறோம், ரைட்? எங்க ஆரம்ப ஸ்டேஜ் சொல்லுங்க. யுத்தம் செய், இன்னைக்கு தலைப்பு அப்படி வச்சுக்கலாமே, யுத்தம் செய்கிற தலைப்புல பேசுறேன். இப்ப யுத்தம் செய்ய முன்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்க போ, என்னன்னு யுத்தம்னே சொல்லு, யுத்தம் வேற போடுவாரியா? யுத்தம், யுத்தம் செய்ன்னு சொன்ன அதே கர்த்தர் யுத்தம் முடிந்தது. என்னதான் சொல்றேன், ஏதாவது புரியுற மாதிரி பேசியா? சரி பேசுவோம், ரைட்டா? இப்ப எபேசியர் 6:12 எல்லாம் சொல்லுங்க, நமக்கு போராட்டம் உண்டு. நிறுத்தியா? முத உண்டு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி உண்டுங்கிற இல்லைங்கிற, உண்டுங்கிற இல்லைங்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உண்டா இல்லையா? பத்தியா தப்பன்ட்டேன், நீங்களும் தப்பண்டீங்க. ஏசையா 42 ரொம்ப முக்கியம்னு சொன்னா,
43 அதோட ரொம்ப முக்கியம்னு சொன்னா கூட்டிட்டேன் பாத்தியா, அதான் டெக்னிக். அங்கதான் அவங்க பாஸ் ஜெயிக்கிறாரு. என்ன சொல்றாங்க, விடுங்க போர் முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயோ ஒண்ணு எவனோ ஒருத்தன் சண்டை செஞ்சு முடிஞ்சு வச்சுட்டு இது நம்மளோட போய் கோக்குறீங்களே, நல்லா பாசியா நீங்க அப்படின்னு யார் கேக்குறா? என்கிட்ட பிரசங்கம் பண்றாங்க, நான் என் பிரசனத்தை கேட்கிற எல்லாருமே கேட்கறாங்க. எங்கேயோ ஒரு வசனம் நான் ராமே பரதநாட்ட யுத்தம் பண்ணி முடிச்சாங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு இத நம்ம கிட்ட வந்து கோத்துற நீ பைபிள் இருந்தா படிக்க மாட்டியா? இப்ப பாரு 3 பாரு, அந்த போர் என்ன போர்னு சொல்லுவார் பாரு. அதான் கத்தர் எங்கோட இருக்கிறார். இதுக்கெல்லாம் அறிவு வேணும். வாசிக்கிறேன், என்ன அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே தாமஸ் இந்த வார்த்தைய எல்லாம் சொல்லுங்க. கத்தருக்கு வழியே சரி பண்றேன், அவாந்திர வெளியில பாதை செவ்வை பண்ணுங்கள் என்றும் நிரப்பப்பட்டு தாழ்த்தப்பட்டு செவையாக்கி என்றும் போதுங்க. என்ன சொன்னார் யாருக்கும் புரியல, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். வளராதுங்க, அது இல்லை, 3 வசனம் மட்டும் தான் வளர சொன்னோம். அதுக்கு மட்டும் வளரனா போதும், எல்லா வசந்தும் வளர வேணாம். கத்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுங்க. எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு எங்க தெரியுது கேட்ட மாதிரி? தாமஸுக்கு மட்டும்தான் கேட்ட மாதிரி தெரியும். எங்கேயா கேட்டோம்? யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லிதான் அவன் பிரசங்கம் பண்ணான், கத்தருக்கு வழியை. அப்படின்னா இந்த இடம் என்ன இடம்? இது எந்த இடம்? எசையா 40 வாட்சிங்ல இது என்ன இடம்? இயேசுநாதர் மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவத்தை எல்லாம் புதிய உடன்படிக்கையை காட்டுகிறது. எதை காட்டுது? அவ்வளவுதான் விஷயம். இதுதான் குழு வேலை முடிஞ்சு போச்சு. உனக்கு புரியுதா தாமஸ், புரியலையா? அவ்வளவுதான், எந்த கொம்பனை எடுத்து பேச முடியாது. கீழே வளர்ச்சியா எல்லாம் புதிய உடன்படிக்கை வரும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுங்கிறதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகள் அல்ல. அப்ப இது ஏசையா 40 எதை குறித்து சொல்லப்படுது நீ சொல்லுப்பா. புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்துக்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். அதுல பிரதானமா நம்ம கவனிக்க வேண்டியது போர் முடிந்தது என்பதுதான் புதிய உடன்படிக்கையினுடைய ஆரம்பம். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? எத்தனை பேத்துக்கு புரியுது? நம்ம பரமேஸ்வரன் புரியுதா? பாத்துக்கோ, கஷ்டப்பட்டு சொல்றேன், ஈஸியா கேட்டுட்டு போறீங்க, கோட்டை விட்டுட்டு போயிடாத பரமேஸ்வரன். என்ன அழகா கத்தர் சொல்லிதராரு, உங்க பாஸை யாரும் எடுத்து பேச முடியாதபடி ஆணி அங்கங்க வச்சிருக்காரு, எனக்கு வேற ஆப்பு வேற கொடுத்துருக்காரு, எவன் வாயிலையும் ஆப்பு வச்சு அடிக்கிற அளவுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். மேட்டூர் டேம்ல ஒரு பாசஸ் மீட்டிங்ல போய் போன வாரம் பேசினேன், 3 முன்னாடி. என்ன பேசினேன்னா, ஆட்கள் கம்மியா இருந்ததுனால சரி கத்து கொடுப்போம், பைபிள் ஸ்டடி மாதிரி எடுப்போம்னு சொல்லிட்டு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை குறித்து அப்படின்னு எடுத்தேன். இப்ப விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட புசிக்கலாமா வேண்டாமான்னு சொல்ல போறேன்னு. சரி சொல்லுங்க பாஸ்டர், நாங்க யாரெல்லாம் புசிக்கலாம்னு சொல்றோம் கை தூக்குங்க அப்படின்னு, யாரெல்லாம் புசிக்க மாட்டேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க அப்படின்னு. இப்ப புசிக்க மாட்டேன்னு சொன்னவனா நீ கட்டாயமா புசிச்சவனு சொன்னேன், புசிக்கணும்னு சொல்றவனா நீ புசிக்கூடாதுன்னு சொன்னேன். புரியல, ஜமுனா என்ன செய்யுது? என்னதான் செய்யறமா? படுத்துக்கிட்டு எழுது, யார வேணா என்ன செய்யற? சொன்னதெல்லாம் எழுதுறீங்க, எழுதி புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரவாயில்லையா. எப்படி உங்க பாஸ் நல்லா பிரசங்கம் பண்ணாரா? யாரெல்லாம் சாப்பிடலான்னு சொல்றீங்க? 4, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க? சாப்பிடலாம்னு சொன்னது ஒருத்தன் தான், அதுக்கு அறகுறையா இப்படி இப்படின்ட்டே இருந்தான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது நிறைய பேர். சரி, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவன் நீங்க ரட்சிக்க போடலன்ட்டேன், சாப்பிடலான்னு சொன்னவன் நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், உனக்கு அன்பு இல்லைன்னு. அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பார்த்து சொன்னேன் உனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னேன், சாப்பிடலான்னு சொன்னவனை பார்த்து சொன்னேன் உனக்கு அன்பு இல்லைன்னு. அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சு. அதை பத்தி தான் 2 பேசினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அற்புதமா இருந்துச்சு. அப்ப சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, சாப்பிடணும் சாப்பிடக்கூடாத? சாப்பிடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அது என்ன பிரசங்கம் பண்ணல, ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன் கொஞ்சம் விளக்கமா. சாப்பிடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு
அதுக்கு பிறகு சாப்பிடாம இருக்கிறது தான் சரி. கஷ்டமா இருக்கா? சாப்பிடலான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடாம இருக்கணும். சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கக்கூடாது. முடிவு சாப்பிடாம இருக்கக்கூடாது. முடிவு சாப்பிடக்கூடாது. ஆனா சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிடாம இருக்கக்கூடாது. குழப்புதா? குழப்புதா? பிரேமா அம்மா குழப்புதா? பொண்டாட்டிய பப்ளிக்கா முத்தம் கொடுக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்தம் கொடுக்காம இருக்கலாம். பொண்டாட்டிய தொடாம இருக்கிறதுக்குள்ள பொண்டாட்டி எங்க தொடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்க தொடலான்னு தெரிஞ்சுக்கலாம். தொடவே கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ ஏண்டா கல்யாணம் பண்ண? இப்ப புரியுதா புரியலையா? அததான் நானும் சொல்றேன். புசிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் புசிக்காம இருக்க வேண்டும். புசிக்க கூடாது என்று எந்த வாயானால் நீ ஜென்மத்துக்கு புசிக்க மாட்டா, அது தப்பு. அது நேற்று கூட ஒரு பாசம் நைட்டு 9 மணிக்கு காலியாத்தேன். இப்ப காலியாத்தா கோயிலுக்கு போகலாம்னா வருவீங்களான்னு கேட்டேன். இல்ல பாசம், நான் வரமாட்டேன். மாவனே வசனத்தின்படி நீ ரட்சிக்கப்படவில்லை. அந்த சண்டைக்கு அப்புறம் போவோம். அதே போல இந்த சண்டை போருக்கு எப்ப போகணும் அப்படின்னா போர் முடிந்தது என்று அறிந்த பின்புதான் போருக்கு போகணும். நீ ஜெயிச்சுட்டேன் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் போருக்கு போ. போரெல்லாம் முடிந்து விட்டது. அப்படியானால் நீ வெற்றி பெற போராடவில்லை. ஹலோ சொல்லுங்க. வெற்றி பெற போராடக்கூடாது. வெற்றியிலிருந்து எதிர்ப்பில் இருக்க வேண்டும். கஷ்டமா தான் இருக்கும். கிழவிகளுக்கு எல்லாம் புரியாது, குமரிக்காவது புரியுதான்னு பாருங்க. வெற்றி பெற, ஏன்னா நீ வெற்றி பெற்று விட்டாய், போர் முடிந்து விட்டது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, பழைய ஏற்பாட்டு அப்படி சொன்னாரு, ஒப்பு கொடுத்தேன் ஒப்பு கொடுத்தேன் யுத்தம் செய்யணும். அது புதிய ஏற்பாட்டுல கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. ஏன்னா யுத்தம்னு சொன்னா நீ மல்லு கட்டிட்டு பிசாசு கட்டி சண்டைக்கு போயிட்ட, அதான் தப்பு. ரைட்டா? எதிர்த்து நில்லுங்கள் என்ற பதத்தை இறைவன் பயன்படுத்த போறாரு, நான் காட்ட போறேன். இதே எபேசியர் 6:12 பண்ணிரண்டுல நமக்கு போராட்டம் உண்டு என்று சொன்னாரா? சொன்னாருங்களா? சரி, இப்ப 11 வசனத்தை வாசிங்க. நிப்பாடு நிப்பாடுங்க. சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. இப்ப என்ன செய்ய சொல்றாரு? போராடுறது வேற, எதிர்த்து நிக்கிறது வேற. நல்லா கவனிங்க. நீ தலையாட்டுறதுனால நான் ஏமாந்துட போறேனாமா? நீ தூக்கத்தில் ஆட்டுற. ஏன்னா நானும் உன்னை மாதிரி தூங்கி தானே வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு. அதனால நீ ஆட்டுற தலை எனக்கு தெரியும். எனக்கு நீ எதுக்கு ஆட்டுறான்னு தெரியும். புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சுட்டாண்டு அந்த 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 சப்பட்டவன் இந்த அம்மா நினைச்சிக்கிச்சு. ஐயா தான் சொன்னாரு தாவாங்கடிக்கு அனுப்பு கொடுத்துருவோம்னு. நான் அதான் கரெக்டாக அனுப்பு கொடுத்துட்டேங்குது. அங்கே காலை இறக்கி போடுமா, தூங்குறம்மா? காலை சப்பளங்கள் போடு, முட்டு கொடுத்து தூங்குற. நீங்க முடிச்சிருந்தாலும் ஒன்னும் புரியாது, இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிருங்க. நான் என்ன பேச வரேன்னு முதலாவது புரிஞ்சுக்கணும். போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த போராட்டம்னா இப்ப என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தம் கட்டிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல் வசனத்திலே என்ன சொல்லிட்டாரு? நீங்களே சொல்லுங்க, எதிர்த்து நிற்க. சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா யாரோட எதிர்த்து நிற்க? அதே வசனம் வாசிங்க கடைசியாக. நீங்கள் 11 வாசிங்க. நிப்பாட்டுங்க 11. பிரேமா, பிரேமா எது எதோட வாசிங்க. இப்ப எதுக்கு எதிர்த்து நிற்கணும்? இப்ப நல்லா சொல்லுங்க. பிசாசோடைய பிசாசோட தந்திரமா? பிசாசு அவன் தந்திரமா? ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டா? ராஜேந்திரன் சார், ஒன்னா ரெண்டா? ஒன்னா ரெண்டு. நானும் என் பேனா ஒன்னா, நான் வேற வேற. ரைட்டா? பிசாசு வேற. நான் சொல்லுங்க, பிசாசுனுடைய தந்திரம் வேற.
இப்ப எது கேட்டு நிக்கணும்? சரிப்பா, பிசாசோட எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க ராஜேந்திரன் சார், பிசாசு குருவம் இருக்கா பாத்தியா? அப்போ யுத்தம் எங்க இருக்குது? அவன் ஆவியா இருக்கிறான், அவன் உருவம் இல்லாதவனா இருக்கிறான், அவனோடதான் அவனுக்கு சண்டை. அப்படின்னா எப்படி நீ சண்டை போட முடியும்? அவனுக்கு தான் உருவமே இல்லையே. அதுதான் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார் பவுல் இங்க. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க. இப்ப வாரிக்கு இதை வாசிங்க, இப்ப கவனிக்க, நிற்கிற வார்த்தையை கவனிங்க, அல்லது எதிர்க்க, போராட இல்ல, எதிர்த்து நிற்க. அறிவாளிக்கு புரியணும், போராடுதலுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப கஷ்டமானது கேட்கணும். வரிசாமியா, ராமசாமியா, ராமசாமியா சொல்லுங்க, ராமசாமியா எதிர்த்து நிக்கிறதுக்கும் போராடுறதுக்கு என்ன வித்தியாசம்? வைத்ரா சொல்லுமா? லைட் அடிக்கல, நீயும் டார்ச்சர் கொண்டு இலி, இன்னும் நல்லா இலி மைக் தரேன் நீ. ஆஹா, போராடுறதுனா ஃபைட் பண்றது பாஸ்டர், எதிர்த்து நிக்கிறதுனா வித் ஸ்டாண்ட் பண்றது பாஸ்டர். என்ன அழகு அப்பா, என்ன அழகு! ஏதோ லாயரமா கொஞ்சம் வளருது, பரவாயில்ல. அஃபன்ஸ் இல்ல டிஃபென்ஸ். இது எப்படி இருக்குது? அஃபன்ஸ், போராடுதல் என்றால் அஃபன்ஸ், எதிர்த்து நிற்குதல் என்றால் டிஃபென்ஸ் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. கொஞ்சோண்டு சரி மாதிரி தெரியுது, இருந்தாலும் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம். புரியுதுங்களா? போராடுறதுனா என்னன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கிறீங்களா? தயவுசெய்து பார்வதி சொல்றீங்களா? வித்தியாசம் புரியுதா? பாக்குறீங்களா? ஏன் பேனாத அரசாகி தத்திருச்சு பேனா குடும்ப, இது ஏன் பேனா? நீ என் பாப்பா அனுப்பி, இது என் பேனா, வா அடிக்க மாட்டா, வா கவனி. ஏன் பேனாவை இது எடுத்துருச்சு? இப்ப கவனிங்க, இதை நான் பெற்றுக்கொள்ள போற பாத்தீங்களா, இதுக்கு பேரு போராடுறது, இதுக்கு பேரு போராடுறது. ஹலோ ஹலோ, இப்ப கதையை பாரு. இது நான் என் கையில தான் இருக்குது, இப்ப இவன் எடுக்க வரான். நீ கேளு பாப்பா பேனாவ, அப்ப வந்து நான் எடுத்து நிக்கிறேன், தர முடியாது. அர்த்தம் புரியுதா? அழகா இருக்கா? அழகாங்க, நல்லா இருக்கா? ஒரு மணி நேரம் நான் இருக்கும் படிச்சுட்டு இருக்கிறீங்க, காலேஜுக்கு போறீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்ல வேணாமா? பக்கர் பாப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லணும். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சோண்டு லைட் அடிச்சுதா கல்யாணிக்கு? இப்ப சாமிங்க மறைவமா என்ன சொல்ல வருது? டே தம்பி, உன் சொத்து எங்கதான் இருக்குது? வேணாம் பாப்பா, பாப்பா இப்ப எந்திரிவா, இப்ப பாரு, இந்த பேனா இங்க இருக்குது, இது என் பேனா, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் இங்க இருக்க அத்தனை பேத்தையும் வம்பெழுத்து அத்தனை பேத்த பையன் கவுத்து போட்டா எனக்கு கிடைக்குமா? ஏன்? அப்ப யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, தெரிஞ்சுக்கோ, பெற்றுக்கொள்வதற்காக யுத்தம் செய்யாதே, பெற்றுக்கொண்டதை தக்க வைப்பதற்காகவும் நீ தெரிந்து கொள்வதற்காகவும் நீ எதிர்த்து நிற்கிறாய். அப்பவும் எதிர்த்துதான் நிற்க சொல்ற, அப்பவும் புரியுதா புரியலையா? பெற்றுக்கொள்ள போராடினா எப்ப கிடைக்கும்? பேனா எங்க இருக்கு சார்? இப்ப பிரேமா கிட்ட பேனா இருந்தா பிரேமா மா குத்தண்ட தெரியும், அப்படின்னு குத்துறேன். உட்காந்து உட்காந்து என்ன பிரேமாவுக்கு கத்தனை தெரியுனா டிங் 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 டனங் டனிங் டனங் டனிங் டனங் டனங் நான் போடலாம், ரைட்டா? விஷயம் என்னதான்னா சார், பேனா என் கையில் இருக்கு சார், நான் என்னைக்கு சார் சண்டை போட்டு என்னைக்கு சார் ஜெயிப்பேன்? நான் ஏன் சண்டை போடணும்?
யுத்தம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சார், அவன் தான் எங்கிட்ட பண்ணணும். என்னுடையதை எடுத்துக்கொள்ள அவன் தான் போராடுகிறான். உன்னை உனக்கு என்ன வேலை யுத்தத்தில் நிற்கணும்? இது ஒண்ணுதான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, யுத்தம் யுத்தம் என்று கரெக்டா சொன்னதெல்லாம் எதிர்த்து நிற்கிறாய் அல்லவா, அதத்தான் யுத்தம். அவன் தான் யுத்தம் பண்றான், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. யுத்தம் பண்றது யாரு? பிசாசு தான் யுத்தம் பண்றான். உன் சுகத்தை நீ எடுத்துக்கொள்ளாதபடி பிசாசு என்ன செய்யறான், எப்படி யுத்தம் பண்றான்னு கேக்குறீங்களா? அதுதான் விளையாட்டு. அவன் கையில ஒரு டார்ச் லைட் வச்சிருக்கான், அவன் கையில மட்டும் ஒரு டார்ச் லைட் இருக்குது. உலகத்திலே இல்லாத ஒரு டார்ச் அவங்கிட்ட இருக்கு. என்ன டார்ச் அப்படின்னா தெரியுமா, அவன் அந்த டார்ச் லைட் அமுக்குனா அந்த இடம் மாத்திரம் இருட்டாயிடும். என்னதுங்க இருட்டாயிடும்? இப்ப உன் ஜாமா எங்க இருக்குதோ அங்க அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் டார்ச் அடிச்சிட்டான். இது இங்கதான் இருக்குது, ஆனா அவன் அங்க டார்ச் அடிச்சிருக்கனால உனக்கு என்ன தெரியல. இப்ப சாமி சொல்லுது, பேனா அவங்கிட்ட இருக்குன்னு சண்டைக்கு போவாங்கடா. டே, பேனாவை பெற்றுக்குள்ள யுத்தம் செய்யாதே. உன் பேனா வந்தாலும் ஜெயிக்க முடியாது. பேனா உங்கிட்ட தான் இருக்குது. உங்கிட்ட எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ தெரியாதபடிக்கு அவன் யுத்தம் பண்ணுகிறான். இந்த எல்லா யுத்தமுமே இங்கே நடக்கிற யுத்தம், ரெண்டு பொட்டிகளுக்கு இடையே நடப்பதுதான் யுத்தம், வெளியே நடப்பதல்ல யுத்தம். ஹலோ, ஒரு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. யுத்தம் ரெண்டு பொட்டுகளுக்கு இடையே, பொட்டு என்னன்னு சொல்லலாம், இதுக்கு பேர் என்ன சிந்தை, இந்த இடத்துக்கு பேர் என்ன பொட்டுன்னு சொல்லுவாங்க, பொட்டு வைக்க விட முடியாது. ரெண்டு பொட்டுமாங்க, ரெண்டு ரெண்டு சைட்ல, இந்த ரெண்டு பொட்டுகளுக்கு இடையே, அதாவது உங்களுடைய சிந்தையை நடப்பதுதான் யுத்தம். அப்ப உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் எப்படி ஏமாத்துறானா, உனக்கு சுகம் இல்லை அப்படின்னு ஏமாத்துறான். கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே உனக்கு வாங்கி வைத்த சுகத்தை அவன் என்ன சொல்றான், இல்லை உனக்கு அவ்வளவுதான், வயசாயிடுச்சு, இனிமே உனக்கு அது கிடையாது, இனிமே உனக்கு இது கிடையாது என்று சொல்லி அவன் உன்னை கண்கட்டு வித்தை செய்கிறான். அறியாமைதான் யுத்தம். பிசாசு பிசாசுனா ஒண்ணு இல்ல, பிசாசு பிசாசு இசி கோட்டு அறியாமையே போட்டுக்கோங்க. ஏதோ அல்ல பிசாசு, உன்னுடைய அறியாமையே பிசாசு. கொஞ்சோண்டு புரியுதோ புரியலையா? பிசாசுன்னு ரெண்டு கொம்பு வச்சுட்டு வருவா நினைச்சிட்டு இருக்காதிங்க. இல்லையா, உன்னுடைய அறியாமை தான் பிசாசு. நீ அறிய வேண்டியதை அறிய விடாமல் அவன் உன் கண்ணை கட்டி வச்சிருக்கலாம், உனக்கு அது தெரியல. நீ அவங்கிட்ட போய் சண்டைக்கு போற, கொடுக்கறியா இல்லையா? இயேசு நாமத்துல பிசாசை கட்டுறேன் கட்டுறேனே உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் என்ன செஞ்சிருக்கான், ஒரே ஒரு டார்ச் அடிச்சு உன் சுகத்தை டார்ச் அடிச்சு, அவன் வச்சிருக்கிறது கருப்பு டார்ச், இருள் கொடுக்குற நம்ம டார்ச் வெளிச்சம் கொடுக்கும், அவன் டார்ச் இருள்னு அறியாமல் அதை மூடி வச்சிருக்கிறான். அதனால நீங்க யுத்தம் பண்ண போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, எதிர்த்து நிற்க வேண்டும். என்னங்க எதிர்த்து நிற்கலாம்? அர்த்தம் நல்லா இல்ல, நல்லா இல்லையா? என்னங்க நம்ம பொருள் அவங்கிட்ட இருக்கும்போது பெற்றுக்கொள்ள நீ எடுக்கிற செயலுக்கு பேரு போராட்டம். உன் பொருள் உங்கட்டையே இருக்கும்போது அதை எடுக்க அவன் வரும்போது நீ செய்வது எதிர்த்து நிற்குதல், எதிர்த்து நிற்குதல்.
இப்ப எபேசர் 6:11 நிற்கங்கிற வேர்ட் வந்துச்சா, வார்த்தை வந்துச்சா, வந்துச்சுங்களா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப 13 வாசிங்க. நிப்பாட்டுங்க. திரும்பவும் என்ன வருதுங்க? எதிர்க்கவும். எத்தனை தடவை வருதுன்னு பாத்துங்க, 2 வருது. தொடர்ந்து வாசிங்க. நிப்பாட்டுங்க. இது எத்தனாவது? நிற்கவும் வந்துச்சு பாருங்க. என்னங்க? நிற்கவும் சொல்லுங்க. நிற்கவும் போர் அடிக்குது. என்ன ஐயா பிரசங்கம் பண்றாங்க? மத்த சபையெல்லாம் பாரு, என்ன அழகா பிரசங்கம் பண்றாங்க. அப்படியே பொன்னின்னு சொல்லணும், சாண்டிலங்க அதை வாசிக்கிற மாதிரி சொல்லித்தராங்க. நீ என்னையா பேசுற? வாழ்க்கையில ஒரு நாள் கூட நல்லா பிரசங்கம் பண்ண மாட்டியா? சகலத்தையும் செய்ய முடிந்தவர்களால் நிற்கவும். எத்தனாவது தடவை வருது? எதிர்க்கவும் நிற்கவும் எதிர்க்கவும் நிற்கவும். 3 தடவை வந்துருச்சு. 3 தடவை 16 வாசிங்க. பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிரித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். மறுபடியும் சொல்றாரு, நில்லுங்கள். யுத்தமா சொன்னாரு, அந்த போராட்டம் உண்டுன்னு சொன்னாரு. ஒழிய ஏன் நம்மள சண்டை போடுன்னு சொல்லல? நீ அவனோட சண்டை போடுற? இதான் போர் தான் முடிஞ்சிருச்சே, அவன் என்ன இல்லீகலா வரான்? நீ ஏத்துனா போதுமே, நீ ஏத்துனா போதுமே. இவ்வளவுதான் விஷயம். இப்ப எத்தனை தடவை நில்லிங்க வந்துச்சு கவனிச்சிங்களா? 4 தடவை வந்துருச்சு. எத்தனை தடவை போராட்டம் வந்துச்சு? 1 தடவை போராட்டம் வந்துச்சு. யாக்கோபு 4:7 வாசிங்க. யாக்கோபு 4:7 வாசிங்க. இந்த 2 வசனத்தை வாசிப்போம். பாரு, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள். எங்க பிசாசோட சண்டைங்க போடணும். இது என்ன பூசா சொல்றாரு? என்ன சொல்றாரு? இப்ப சண்டை போட வேணாமா? அதான் விஷயம். எல்லா பாசாதான் கேட்கறான். யுத்தம் இல்லையா? யுத்தம் இல்லையா? எங்கயா யுத்தம் இருக்குது? ஏயா கூத்தடிக்கிறீங்க? அவரு சொன்னது அவன் பண்ற யுத்தத்தை சொன்னாரியா? அவன் யுத்தம் பண்றான் அவங்ககிட்ட. நீ ஏன் அவங்ககிட்ட யுத்தத்துக்கு போற பாவம்? 1 பேதுரு 5:9 1 பேதுரு 5:9 8:9 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். கவனிக்கணும், ஏன் தெளிந்த புத்தியா இருக்கணும், ஏன் விழித்திருக்கணும்? ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். பிசாசு யாராம்? எதிராளி. ரைட். இதுதான் ஒரிஜினல் டெபினிஷன். பிசாசினுடைய மூல பாஷையினுடைய பொருள், பிசாசுக்கு என்ன அர்த்தம்னா எதிராளின்னு அர்த்தம். இது மாதிரி நான் வச்சுக்கோங்க. அதெல்லாம் அங்க போடுறாரு, நமக்கு புரியல. சொல்லுங்க, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப யார் சுத்தி திரிகிறான்? என்ன செய்யலான்ட்டு நம்மளை முழுங்கலான்னு பாக்குறான். கடிச்சு திங்கான்னு பாக்கல, அப்படின்னா நீ வரவே மாட்டியான். அதனால முழுங்கிடலான்னு பாக்குறான். இப்ப கத்த நமக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறாரு பாரு, நல்லா கட்டி சண்டை பழகன்னு சொல்லலாம் இல்லையா? டெய்லி ஃபில்அப்ஸ் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அட்லீஸ்ட் கரத்தாலையாவது போயிட்டு ஒரு 4 பேட்டா அது வாங்கி வச்சுக்கோப்பா, சத்ருவானான் பெரியாள் அப்படின்னு சொன்னாரா? இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சொல்லுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. புரியல? சரி, ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ சாமி என்ன சொல்றது பாருங்க, அற்புதமா இருக்கு எனக்கு. என்ன சொன்னாரு? ஏன் சண்டை போட சொல்லல, போராட்டம் உண்டு சொன்னாரு. போராடு சொன்னாரா? போராடுறது நீ இல்ல, ஐயா போராடுறாரு. போராடிட்டு போட்டும் பாவம், அவன் போராடிட்டு போறான் பாவம். ட்ரை பண்ணி பாக்குறான். பார்வதியம்மாவோட பைய புழுங்கலாமான்ட்டு பார்வதியம்மா பரிசை தூக்கி ஜாக்கெட்டுல போட்டுக்குச்சு. எப்படி தூக்கும் அவன் கையில எடுப்பானான்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா எடுப்பானான்ட்டு எங்க போட்டுச்சு? போட்டு சேலை என்ன செஞ்சிச்சு? போத்துக்குச்சு. இப்படி போத்துக்குச்சு. இப்ப திருமணம் என்ன செய்ய முடியல, எடுக்க முடியல. அதனால எழுத்து நில்லுங்கன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப
புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாவது புரியுதா? அப்ப பிசாசுக்கு நமக்கு என்ன சார் வேலைன்னா, சார் போராட்டம் உண்டு ஆனா போராடக்கூடாது, போராடுவது அவன். நம்மளுடைய வேலை என்னது? இவ்வளவுதான் சார். இப்ப யுத்தத்துக்கு முன்னாடி என்ன செய்ய போறன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். நீ போய் பெரிய கத்தி சண்டை தெரியணும், வில்வித்த தெரியலையே, நான் எப்படி சண்டை போடுவான்னு கேட்காத. நீ இல்ல, உங்க ஒப்பே வந்தாலும் உலகமே வந்தாலும் ஒரு பிசாசம் நானே செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. ஐயா கல்வாரி சிலுவையிலே இலவசமாக ஜெயத்தை பெற்று தந்துவிட்டார். உன் பேர்ல பட்டா போட்டு கொடுத்தாச்சு, அதை எத்தனை தடவை கர்ஜிச்சாலும் ஒரு சிட்டு நிலத்தை கூட வாங்க முடியாது. மேல சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அவன் என்ன செஞ்சாலும் இல்லீகலா செய்வான், சட்டத்துக்கு புறந்தால் வந்து உன்னை ஏமாத்த பார்க்கிறான். ஒரு சொத்தை அவனால எத்தனை குடியேறாம எடுக்க முடியாது, நீ ஏமாந்துடாத. ஹலோ, பார்வதி ஏமாத்தி அம்மா வர நேரத்துல நான் பட்டா போட்டிருக்கிறேன், நான் வந்து வீடு கட்டியிருக்கேன், ஒரு கொட்டாய் போட்டிருக்கேன், நான் கொட்டாய் தான் போட முடியும், அதுக்குமே என்ன செஞ்சது நான் விற்க முடியுமா? ஏன் முடியாது? ஏன் அப்படி வச்சிருக்கார் ஆண்டவர்னா, என்னைக்காவது ஒரு நாள் பார்வதி செத்து, பார்வதியோட புள்ள செத்து, பேரம் பொழைச்சு, இந்த சொத்து பார்வதி எங்க பாட்டிகளவா எப்படான்னு இருக்கிறான்னு கேட்க மாட்டானா? அது வரைக்கும் அந்த சொத்தை உனக்காக வச்சுருக்கிற அந்த சொத்து உணர்கிறது, அந்த சொத்து உணர்கிறது, அந்த சொத்து உணர்கிறது. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. யுத்தத்தை கத்தர் விருத்தி விட்டார், சொத்தை உன் பேர்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டார், பத்திரம் எழுதியாச்சு, சொத்தை உன் பேர்ல பத்திரம் போட்டாச்சு, சொத்தை உன் பேர்ல பத்திரம். இப்ப முசிறி இந்திராணி அம்மாவுக்கு ஒரு கேள்வி, சொல்றதெல்லாம் சரிதா ஐயா, ராத்திரி ஆரம்பிச்ச இருமையா என்னால மூடி அப்பா, இதுக்கு நீ நல்லா தான் பேசுற, என் கஷ்டம் எனக்கு தான். உனக்கு தானமா சாமி பேசிட்டு இருக்குது, உனக்கு தான் சாமி பேசுது, தோத்துக்கிட்டு இருக்காத. சொல்லுங்க சுகம் என்னது, சுகம் என்னது? இப்படி 1,00,000 தடவை சொல்லி உனக்கு புரியலன்னு நான் சீதம் நான் ஏன் சொல்ல சொல்றேன், அது உன்னதுன்னு தெரியலனாமா? இப்ப சுகம் இல்லையே, உனக்கு கோபம் வர வேணாமா? வரணும் இல்ல, ஆண்டோட சண்டைக்கு பண்ண போகணுமா? ஒண்ணு அவனை விடத்து இல்ல, எனக்கு சுகத்தை கொடு. இப்ப வழி சொல்லுறாரு சாமி, அதான் ராத்திரி தான் பண்ணியே, இப்ப சொல்லுங்க கேளு, நான் என்ன பண்ணுன்னு கேட்டல நைட்டு, இதான் இப்ப சொல்றேன் கேளு. பிசாசுக்கு ஏத்துனில்லுங்கள். என்னங்க எப்படி ஏத்துனீங்களா? அதுக்கு பின்னாடி சொல்றேன், அதுதான் பேச போறேன். நீங்க ஏத்து நிக்கிறதுனா என்ன? அது சொல்ல வேலை முடிஞ்சிருமா இல்லையா? என்ன பார்வதிக்கு முடியுமா முடியாது? ஆச்சுரா, ஒரு மணி நேரம் ஆச்சுரா, இன்னொரு ஒரு மணி நேரம் பேச போற. நீ பேசுறா பேசுறாடு, இதுக்கெல்லாம் அசந்தாவலா இந்த பார்வதி. உங்க அப்பா வந்தாலும் சமாளிப்பா, உன் பாட்டன் வந்தாலும் சமாளிப்பா இந்த பார்வதி. காரியுடி அம்மா சமாளிக்கலையா? தூங்குல, தூங்கல காருடைய அம்மா. ஆனா என்ன செய்யுது? கண்ணு முள்ள. நான் என்ன பண்ணல, இதான தூக்கம், கண்ண முன்னதான தூக்கம். இப்ப பா, நான் என்ன பண்ண போறேன் அம்மா? ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க, பரவாயில்ல, ஏத்த நிக்கிறீங்க, வெரி குட், தூங்கூடாது. அப்ப ஏற்க நிக்கிறதுனா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லி தரணும், ரைட்டுங்களா? சரி, அதை சொல்லி கொடுக்கலாமா? அப்ப ஏற்க நிக்கிறதுனா என்ன, யுத்தம்னா என்ன, எங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த செய்தி ராத்திரி தான் கொடுத்தாரு, நான் வேற ஒன்று எடுத்து வச்சேன், எடுத்து வச்சேன், அதுக்கு போறதுக்கு இதெல்லாம் ரூட்டா போட்டார், இதை போட்டா தான் அங்க போக முடியும்னாரு. சரி, ரைட்டு, போடுறேன், ரூட்டை போடுறேன், ரூட்டை போடுறேன் பாருங்கப்பா. இப்ப பிசாசுனா என்ன, யுத்தம்னா என்ன, எங்க, எப்படி? இப்ப காணான் யார் கையில இருந்துச்சு, எதிரி கையில? திரும்பவும் குழப்பம் வரக்கூடாது, குழப்பாமலேயே கேளுங்க, குழப்பமா தான் இருக்கா, நான் குழம்ப கூடாது. உதாரணம் சொல்லும் போது குழம்பும், ஏன்னா காணான் யார் கையில இருந்துச்சு, யார் கையில இருக்குது, யார் கையில இருக்குது காணான், யார் கையில இருக்குது, எதிரி கையில தான் இருக்குது, கரெக்டா பேசுங்க, எதிரி கையில தான் இருக்குது, அதனால தான் யுத்தம் பண்ணு சொன்னார் அவங்கிட்ட. ஆனா காணான் யாருக்கு,
இப்ப அதான் கொஞ்சம் பேச்ச மாத்தி ஆசீர்வாதம் உன்னுடையதாகிவிட்டது, நீ எதிர்த்து நில்லுன்னு சொல்ற. அது அப்படி அப்படி மாத்திர ரைட். இப்ப அந்த காணாம் தேசமே எதிரிகளுக்குன்னு வச்சுக்கலாம். காணாம் தேசம் யாருக்கு இருக்கு? இப்பவும் உன் சொத்து எதிரிகள் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிராமஸ்தர் புரிஞ்சுக்கோங்க, உன் சொத்து எதிரிகள் இருக்குது அப்படின்னு நீங்க ஏன் சொல்றாரு? சொத்து நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாரு, சுதந்திரச்சுக்கொள்ளு சொல்றாரு, எதிர்த்து நில்லுன்னு சொல்றாரு. அப்ப சொத்து யாரு கேள்விதா இருக்குது? என் கேள்விதா இருக்குது. ஆனா இங்க என்ன வருது? சொத்து யாரு கேள்வி இருக்குது? இது கொஞ்சம் விளக்கிறியா? எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணு என் கேள்வி இருக்குன்னு சொல்லு. அவன் கையில இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன்? என்னங்க அவன் கையில இருக்குங்கிறதுக்கு? என் கையில டார்ச் தான் இருக்குது, நல்லா கவனிச்சுக்கோ. என் கையில இருக்க என்ன டார்ச்? இருட்டு டார்ச். என்ன டார்ச்? இருட்டு டார்ச். இப்ப இதுதான் உன் சொத்து, அப்படி வச்சுக்கலாமே. எல்லாத்தையும் தெரியுதா? இதுதான் சரி. இந்த தேங்காய் வச்சுக்கலாம். இப்ப இது கண்ணு தெரியுதுங்களா? இதுதான் உன் சொத்து, இது உங்ககிட்ட தான் இருக்குது, நான் கிட்ட வர முடியாது. நல்லா கேட்டுக்கோ, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரியுறவங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒரு டார்ச் அடிச்சேன், அடிச்சோன்னே உங்களுக்கு என்ன தெரியல? தேங்காய் தெரியல. இப்ப இது என்ன சொல்ற ஆண்டவர்? ஹலோ, உன் தேங்காய் எதிரிகள் இருக்குங்கிறாரு. உன் தேங்காய் எதிரி கையில் இருக்குன்னா எதிரி கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். அவன் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானா? ஹலோ, அவ்வளவுதான் விஷயம். அவன் உன் கண்ணுக்கு தெரியாம வச்சிருக்கான். இது ஒண்ணுதான் அவன் செய்யற டெக்னிக்லாம். ஒரு டெக்னிக்லயே அவன்கிட்ட அவன்கிட்ட ஒரு ஆயுதம் கிடையாது. அவன் இருளா இருக்கிறபடியால், அவன் பிசாசா இருக்கிறபடியால், அவன் இருளை கொண்டு வந்து ஆசீர்வாதம் மேல வச்சுட்டான். என்னங்க? இப்ப உனக்கு என்ன தெரியல? உனக்கு கண் இருக்குது, நல்லா கண்ணு தெரியும். ஓகே, இருந்த என்ன பிரயோஜனம்? ஜாமா உங்கதான் இருக்குது, தப்பு இல்ல, என்னால புட முடியாது. ஏன்னா கத்தர் என்ன செய்யறாரு? விடமாட்டாரு. ஆனா இவன் எடுக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்னா இருட்ட உள்ள விட்டான். என்னது? உனக்கும் அந்த பொருளுக்கும் இடையில ஒரு இருளை திரையாக இட்டான். இப்ப உன்னால என்ன பார்க்க முடியல, அதனால என்ன செய்ய மாட்டேன் அந்த பொருளை, அதனால அந்த பொருளை அனுபவிக்க மாட்டேன். என் வேலை முடிஞ்சு. இந்த கோணத்துல ஒரு ஆசீர்வாதம் இப்ப யாரு கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாரு ஆண்டவரு? கையினா கையில்ல, இப்படி இல்ல. அவன் கக்கத்துல இல்ல ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் உன் கக்கத்துல தான் இருக்குது. ஆனா அதை நீ பார்த்து விடாதபடி உன்னுடைய மனக்கண்களை அவன் கட்டி வைத்திருக்கிறான், உன் மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். இப்பதான் கொஞ்சம் புரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சம். இப்ப காணாம் தேசம் எதிரிகள் இருக்குதுன்னா இதுதான் அர்த்தம். இதுதான் போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உழுதுட்டாரே, அப்பவே எனக்கு வந்து வரல, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதாண்டா தம்பி நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு ரூபா கொடுத்தனா எத்தனை வளப்பலன்ட்டு சொன்னேன்? இது எத்தனை பழம்? அந்த இன்னொரு பழம் இதுதான். அதே கதை தான் இந்த கதையும். நீ ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டா. எல்லாம் ஒண்ணுதாச்சா? ஒண்ணுதாச்சு. யுத்தம் தேவையில்லையா? உன் ஜாமனை பெய் தொட முடியுமா? ஏன் நீ தொடல? ஏன் நீ அனுபவிக்கல? அதான் உன்னுடைய கூறுகட்ட கண்ணத்தினால. இந்த கண்ணு நொல்ல கண்ணா, ஆவிக்குரிய கண்ணு நொல்ல கண்ணா இருக்கிறதுனால உன்னால என்ன செய்ய முடியல? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உன்னால் பெற முடியவில்லை. இப்போ ஒரு அற்புதமான ஒரு வசனம் சொல்றீங்களா? 2 கொரிந்தியர் 4:4 எல்லாம் சொல்லுங்க. பிரபஞ்சத்தின் தேவனானவன் வாசிங்க, பிரபஞ்சத்தின் தேவனானவன் வாசிங்க. இது 4 5 வாசி. நினைக்கிறேன்
சரி ரைட்டு ரைட் தான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அதில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுங்களா வந்துடுச்சு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செஞ்சான், குருடாக்கினான். நான் தான் தப்பா எடுத்து வச்சிருக்கணும். சரி, மனதை மனதை குருடாக்கி விட்டான் இல்லையா. இப்ப ரெண்டு கொரிந்தியர் 11:3 வாசிங்க. நான் தான் தப்பா எழுதியிருக்கேன், அதுவும் நல்லதுதான், அதுவும் ஒரு வசனம் தான், ஆனா எங்க தப்பா சரியா போயிடுச்சு. ரெண்டு கொரிந்திய நல்லா கவனிங்க, பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான் கத்தர் சொல்லாரு, தயவுசெய்து கேளுங்க. அங்கேயும் 4:4 சொல்லிட்டாரு மனதை குருடாக்கினான் எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு மேல் வசனம் வந்து மறைபொருளாக இருக்கிறது, ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படி இருக்குதான், மறைபொருளாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. கீழே வந்து சொல்லும் போது மனதை என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க, எதை குருடாக்கிட்டான், எதைதான் குருடாக்க முடியும், காதை குருடாக்க முடியுமா, எதைதான் குருடாக்க முடியும், கண்ணை தான் குருடாக்க முடியும், உளராம பேசணும். அப்ப இங்க கண்ணுக்கு போல என்ன வார்த்தை போட்டிருக்காரு, அப்ப என்ன சொல்றாரு, மனதின் கண், இந்த கண்ணு ஒண்ணு இருக்கு தம்பி, உள்ளான மனுஷனுக்கு இன்னொரு கண் இருக்குது, இந்த கண்ணு நொல்லனா இந்த உலகத்துல வாழ முடியாது, அது போல அந்த கண்ணு நொல்லனா அந்த உலகத்துல வாங்க முடியாது. அதனால இப்ப பிசாசு என்ன செய்யறான், அந்த கண்ணை நொல்லையாக்கி வச்சிருக்கிறான். எந்த கண்ண, மனதின் கண்ணை நொல்லையாக்கி வச்சிருக்கிறான். இப்ப 2 Corinthians 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. ஹலோ, ஏற்கனவே பிசாசனுடைய தந்திரங்களுக்கு ஏத்தனையில் சொன்னாரா, இப்ப வந்துருச்சு பாரு வார்த்தை, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. புரிதான் பாருங்க, ஏவாளை உங்கள் மனதும். ஹலோ, என்னங்க பாயிண்ட் வருது பாருங்க, உங்களுக்கு புரியல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட மிஸ் பண்றீங்க. உங்கள் மனதும் சொல்லுங்க, திரும்பவும் மனதுக்கு தான் வராது. என்னன்னா பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னா, பிசாசுடைய வஞ்சனை அது எங்க நடக்கிற ஒரு வேலை, உன் மனசுல நடக்கிற வேலை, அதை முதல் புரிஞ்சுக்கோ. நீ வெளியே போய் சண்டை போட்டு இருக்கிற, சண்டை வெளியே இல்லை, அவன் மண்டைக்குள்ள போந்துக்கிட்டு எண்ணத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், உன்னுடைய எண்ணங்களை, அதுதான் பிசாசனுடைய வஞ்சனை. இப்ப பிசாசனுடைய யுத்தம் எங்க இருக்கு தெரியுங்களா, உன் மனச அவன் ஏமாத்தி வச்சிருக்கான், உன் அறிவை அவன் ஏமாத்தி வச்சிருக்கான், உன் எண்ணத்துல அவன் கிரியை செய்கிறான், உங்கள் மனதில அவன் யுத்தம் செய்கிறான். மனதை குருடாக்கினான், இந்த கண்ண இல்ல, மனதை குருடாக்கினான் என்று அங்க வாசிக்கிறோம். இங்க உங்கள் மனதை அவன் வஞ்சிக்கிறான். இப்ப அவன் எப்படி நம்ம எங்க ஏமாத்துறான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க ஏமாத்துறான், இப்ப யுத்தம் எங்க இருக்குது, அவனோட யுத்தம் என்ன, வஞ்சிக்கிறது. என்னங்க வஞ்சிக்கிறது, என்ன அர்த்தம், ஏமாத்துறது. ஏமாத்துறதுனா என்ன அர்த்தம், இருக்கிறத இல்லைன்னு சொல்லணும், ஏமாத்துறோம், உனக்கு அது இருக்குது பாவி, என் பணத்தை எடுத்து வஞ்சிச்சிட்டியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10 ரூபா கொடுத்துட்டு போறோம், எங்கடா கொடுத்தான்னு கேட்கறோம், இது பேர் என்ன என்ன செய்யறது, வஞ்சிக்கிறது. உன்னதை எடுத்து வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றதுக்கு பேர் தான் வஞ்சனை. திருட்டு வேற, கொள்ளை வேற, வஞ்சனை வேற. ஹலோ, திருட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நைசா பார்வதி தூங்கும் போது பஸ் உருவத்தி போனது திருட்டு. பஸ்ல புருஷன் கொண்டாட்டியா வண்டியில டூ வீலர்ல ஜோடி கட்டிட்டு போகும்போது கத்தியை வச்சு மிரட்டி எழுறி கரண்ட் அடி காலில் கதை கிளவி ஆயிட்ட, ரெட்டத்தோடு வேணும், டோலா வேணுமா, செருப்பு அடிக்க அப்படின்ட்டு அதையும் கழட்டி கொடு. அப்ப என்ன செய்யறான், இதுக்கு பேர் என்ன, கொள்ளை. என்னங்க பசையா, நான் திருச்சி வரைக்கும் போயிடுறேன், நகையை பாத்துக்கோங்கய்யா அப்படின்னு கொடுத்துட்டு போவ, திருச்சிக்கு போயிட்டு வந்த பிறகு நிறைய கேட்டா, பார்வதியா கொக்கரையா எனக்கு தெரியாதே, யார் நீ அப்படின்னு கேட்டா, இது பேர் என்ன, அர்த்தம் கரெக்டா புரியுதா, என்னால புரிய, உங்க பாஸ்டர் பாடம் நடத்துறாரு, வஞ்சனை. இப்ப பிசாஸ் என்ன செய்யணும் பாருங்க, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தான். அதை பத்தி பேச நேரம் இல்லை, ஆனா நல்ல சப்ஜெக்ட் தான், வஞ்சிக்கிறதுனா என்ன. அப்ப ஏவாள் கிட்ட இருந்த ஏதோ ஒண்ணு அவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறான், ஏவாளை வஞ்சிச்சான் ரைட்டுங்களா.
அது என்ன வஞ்சனம் சொல்லிடுறேன், விளக்கம் கொடுத்துல தாமஸ் தான் சொல்றேன். ஏன்னா நீங்க நான் இப்பயே மறந்துடுவீங்க, தாமஸ் அதை கத்துக்கிட்டா நான் அடுத்த வாரம் மறந்துடுவோம். அப்படி இந்த கனியை புசிச்சா நீங்க தேவர்களை போல ஆவீர்கள் சொன்னா பாத்தியா, ஹலோ ஹலோ, இந்த கனியை புசிச்சா நீ யார் மாதிரி இல்ல, இதுதான் வஞ்சனை. அப்படின்னு என்ன கேக்குறீங்களா, அவங்க ஏற்கனவே தேவர்களை போல இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் டெக்னிக்கியா, என்ன டெக்னிக், எத்தனை பேருக்கு புரியுதோ, தம்முடைய சாயலின்படிதான் கர்த்தர் உண்டாக்கினார், தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் இவர்களை உண்டாக்குவோமான்னு சொன்னாரு. ஆனா இந்த பேய் என்ன சொல்றான், ஊ சாயல் வேற அவர் சாயல் வேற, இத சாப்பிட்டா நீ யார் சாயல் போற, பாவிகளா வஞ்சிச்சிட்டானா, உள்ளத நொல்லண்டானா, அதே தான் இங்கேயும் வருது, இங்கேயும் கிட்டத்தட்ட வருது கிட்டத்தட்ட. ஏன்னா உதாரணம் கரெக்டா கொண்டு போறாரு, நல்லா கவனிங்க. சர்ப்பமானது வஞ்சித்தது போல, வஞ்சிக்கிறது போலன்னு சொல்லாம ஏவாளை வஞ்சித்தது போல. நான் டெக்னிக் கொண்டாடா இருப்பார், வார்த்தை எவ்வளவு உள்ள போது பாரு, ஆழமா எல்லாம் சொல்லுங்க. ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை எப்படி வஞ்சிச்சான், ஏற்கனவே சொன்னதான், இருக்கிறத இல்லைன்னு சொன்னான், இருக்கிறத அவ்வளவுதான், இருக்கிறத இல்லைன்னு சொல்லதான் வஞ்சனை. எத்தனை பேருக்கு புரியுது, இந்திரா நாம புரியலையே, சொல்லுங்க, இருக்கிறது இல்லைன்னு சொல்லதான் வஞ்சனை. நான் பரமேசு புரியுதா, புரியுதா பரமேசு, உனக்கு சுகம் இருக்குது பரமேசு, கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு பரமேசு, அவன் இல்லைன்னு சொல்றான் பரமேசு, நீ ஏமாத்தப்படாத பரமேசு, ஏமாறக்கூடாது. அதைத்தான் சாமி சொல்லுது. இங்க நான் கொண்டு வந்த பாயிண்ட் என்னன்னா, உங்கள் மனதும், அப்ப யுத்தம் எங்க நடக்குது, அவன் எங்க ஏமாத்துறான், மனம்னா எண்ணம், சிந்தை அல்லது டே தம்பி ஆனது போதும், அவன் நேரம் இருடா, அவன் என்ன கேக்குறான், என்ன புள்ளிய வளர்க்குறீங்க நீங்க, இன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு காசு தரக்கூடாது, தேனிக்கு நாளைக்கும் தரக்கூடாது. ஏன்னு கேட்டா, நீ ஏன் சர்ச்சில் வந்து ஒழுங்கா உட்காரலன்னு சொல்லுங்க, அடுத்த வாரம் ஒழுங்கா இருப்போம். நீ கேட்கும் போதெல்லாம் அஞ்சு காசுக்கு பத்து காசு, பத்து காசுக்கு நாலு நாள் நாலு கெட்டமா கொடுத்துக்கிட்டே இருந்தா ஆட்டம் உடம்ப கூட்டமா போடுவான். அவன் அவன் அடக்க உனக்கு அறிவு இல்லையா, உங்களுக்கு அவன் அடக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்கறேன். ரெண்டு நாளைக்கு அவனுக்கு தீனி தரக்கூடாது, அவனே காலில் விழுந்து இனிமே ஞாயிற்றுக்கிழமை நான் ஒழுங்கா இருக்கிறமான்னு நினைச்சினவன், அவன் மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான் ரெண்டு நாள் டைம், அவன் மறந்துடக்கூடாது அல்லவா, ரெண்டு நாள் தீனி தீங்காமதான் மனசுல என்ன செய்யப்படுது, பதியுது. ஓஹோ நம்ம பார்க்கணும், நம்ம அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆராதனை டான்ஸ் ஆனதுனாலதான் இன்னைக்கு நம்ம அம்மா காசு தரல, இனிமே ஆனம்னா என்ன கிடைக்காது, மறுபடியும் ஆனா மூணு நாள் தரக்கூடாது, அதுக்கப்புறம் ஆனா நாலு நாள் தரக்கூடாது. இப்ப ஞாபகமா வராதா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு பார்த்தி, அவன் பையனையும் அடிக்கல, பாம்பையும் அடிக்கல, குச்சியும் உடையல, பாம்பு சாவணும், பிள்ளையின் நெஞ்சிலே மதியனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரும்பு அவனை விட்டு அகற்றும். அப்ப சரிங்க, இப்ப நான் சொல்ல வந்தது என்ன, இப்ப யுத்தம் எங்க சார், அப்பா இதை மட்டும் புரிஞ்சுக்கோ, யுத்தம் யுத்தம் என்ன, எங்க சார் கத்தி எங்க கபடான்னு கேட்காதீங்க, இப்ப யுத்தம் எங்க வந்துருச்சு, இப்ப இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், இப்ப யுத்தம் எங்க வந்துருச்சுங்க, மனசுல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, மனசு மனதில் தான், அதனாலதான் மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால ஒண்ணுக்கு ஒன்று ரெண்டு ஒன்பதுல, கர்த்தர் நமக்காக தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, சொல்லுங்க ஆயத்தம் பண்ணினவைகள், ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க, ஆயத்தம் பண்ணினவைகள் சொல்லுங்க, என்ன அழகு மாரியா சிஸ்டர் கலத்தூர், ஒரு கேள்விக்காவது உங்களை சொல்ல வச்சு ஜெயிக்க வைக்கலான்னு பாக்குறேன், ஏறல அரசகுமாரி போன ஜென்மத்தில் பைபிள் காலேஜ் டீச்சராக இருப்பீங்களோ, புரட்டிகிட்டே இருக்கிறீங்களா பைபிள், ஆயத்தம் பண்ணினவைகள், என் சப விசுவாசம் இப்படி இருக்காதுங்க, எனக்கு கேவலமா இருக்கு, எனக்கு மாரியாதை கேட்டா 1000 ரூபா நான் வாங்கிட்டு தரேன்னு சொன்னேன்,
கேட்டுக்கோ. இப்போ வந்து மாரியா என்கிட்ட பணம் கேட்குது, நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். என்னது இப்போ புரியுதா புரியலையா? என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ? அடுத்த கேள்வி என்ன கேட்ப? எங்கடா கொடுத்தா என்னைக்கடா கொடுத்தான்னு கேட்பே கேட்க மாட்டியா? நீ கொடுக்கலன்னு சொல்லவே சொல்ல மாட்டியா? அப்போ கொடுத்துட்டானே அர்த்தம் புரியுதா? மாறி இட்லி சாப்பிட்டதே தப்பு, உன் இட்லி சாப்பிட்டதே கொடுத்ததுன்னு அர்த்தம் புரியுதா? கொடுத்ததுன்னு அர்த்தம் புரியுதா? அதுபோல ஆயத்தம் பண்ணினவைகள் புரியல, அதுவும் இறந்த காலம், இதுவும் இறந்த காலம். நான் உனக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆயத்தம் பண்ணினவைகள், மண்டல உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகள். நீ என்ன கேட்கிறியோ அது ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். இனிமே நான் சமைக்கிற வேலை இல்ல. இட்லி வேணுமா? இருக்குது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சட்னி ஜிலேபி, நீ என்ன கேட்கிறியோ அவர் ரெடி பண்ணிட்டேங்கிறார். நீ என்ன கேட்கக்கூடாது? ஆண்டவரே நான் எங்க ஆண்டவரே போய் அரிசி வாங்கினேன்னு தெரியல, பாஸ்ட் வேற ஜிலேபி வேணுன்ட்டாரு, என்ன மாவு வாங்கினேன்னு தெரியல, எனக்கு ஜிலேபியா செய்ய தெரியலையான்னு புலம்பாத. ஜிலேபி ஏற்கனவே நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அது எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து முந்தாண்டில் போட்டு பஸ் ஸ்டாண்டு போறாள் என்ன செய்ய, தின்னுக்கிட்டே போக வேண்டியதுதான் வேலை. ஆயத்தம் பண்ணினவைகள் ரைட்டுங்க. இப்ப பிசாசுக்கு ஏத்து நிக்கிறேன்னு என்னன்னு சொல்லலாம். இப்ப ஏத்து நில்லு ஏத்து நில்லு சொல்லியாச்சு, யுத்தம் வந்து மனதில்னு சொல்லியாச்சு. இப்ப எப்படி ஏத்து நிக்கிறது கொஞ்சோண்டு கத்து கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்குமே. 10 தடவை தான் கத்து கொடுத்துருப்பீங்க பாஸ்டர், என் முகர்கிட்ட எவ்வளவு தெரியலையா? 100,000 தடவை சொன்னாலும் வெக்கப்படாம 1,00,000 சொன்னாலும் என்ன செய்யணும்? புரியல பாஸ்டர் நான் சொல்ல மாட்டேனா? 10 தடவை சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டீங்களே, சோர்ந்து போகாமல் ஜாமனுங்கிற வசனம் கூட உங்களுக்கு நாளுக்கு வரலையா? நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணீங்க இல்லையோ, சோர்ந்து போகாம பிரசங்கம் பண்ணுங்கள். சும்மா நோட்ஸ் எடுத்துட்டு நோட்டா, அது அது நோட்டா? என் கேள்வி இந்த விளையாட்டு விளையாட கூட வேண்டாம். என்ன சும்மா ஏன் போய் சொல்றேன்? எங்க நாளைக்கு காப்பி நம்ம கொண்டா பாக்கலாம். அந்த நோட்ல காப்பி பண்ண ட்ரங்க்லிக்கு பூக்லி காலேஜுக்கு போனா டைரி நம்பர் ஒன் நெட்டா வாங்கிக்கிட்டுங்க. என்னம்மா 25 ரூபா பார்த்தாதா இல்லை டேடி, அதெல்லாம் எங்களுக்கு பார்த்தாது, எனக்கு வந்து 75 ரூபா நோட் தான் வேணும். என்ன பார்ப்பா நேற்று 25 ரூபா சொன்னாங்க, அதெல்லாம் சாதாரண நோட்டு டேடி, 5ஆம் கிளாஸ் பசங்க வாங்குறது. இங்கே சர்ச்சுக்குன்னா இங்கே பட்டிக்காரத்தினங்களை வெளியே போயிட்டு துடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் பேப்பர் தொலைவுவாங்க, அந்த மாதிரி பேப்பர் எடுத்து வச்சுட்டு போறீங்க, அந்த மாதிரி பேப்பரில் செய்தி எழுதுறோம். இருக்கிறத அதை செல்போனை தூக்கிடு. அது யாருக்கு? அது என் செல்போனை தூக்கி பாரு பொதுவா, ஏதோ ஒன்று அடிக்குது பா, தூக்கத லைட் எரியுது தெரியலையா? தம்பி உங்கள்கிட்ட இருந்தா ஒரு சவுண்டு, தம்பி அங்கிருந்து ஒரு சவுண்டு, ஏ அந்த ரெக்கார்டர் மாதிரி வைமா, எங்க வைக்கிற ஜெயமணி? மேலே தூக்கி வாத, பைத்தியம் பிடிச்சி வச்சு நீ வேணும் உட்காரு, நீ நல்லதும் செய்யணும் கெடுதும் செய்யணும். சரி இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு? எப்படி எப்படி ஏத்து நிக்கணும் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், மறுபடியும் சொல்றேன். பிசாசை ஏத்து நிக்கனா எப்படி சார்? அவன் தந்திரங்களுக்கு ஏத்து நிக்கிறதுனா எப்படி சார்? அறியாமைக்கு ஏத்து நிக்கிறதுனா எப்படி சார்? அப்படின்னு அப்ப சொல்றேன், தெளிவா புரிஞ்சுக்கலாமா? சரி, இதுக்கு உதவியாக யாக்கோபு 4:7 வாசம் இல்லையா, அதை வாசிங்க. லைட் அடிக்குதான்னு பார்க்கலாம், எத்தனை பேருக்கு லைட் அடிக்குதுன்னு பார்க்கலாம்.
பார்க்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அதெல்லாம் சொல்லுங்க. பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். இப்ப சொல்லுங்க, பிசாசுக்கு ஏத்து நிக்கிறது என்ன? என்ன செஞ்சிட்டு பிசாசுக்கு ஏத்து நிக்கணும்னு கேட்டா நீங்க சொன்ன பதில் கரெக்ட். பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம் கேட்டேன். பரவாயில்ல, தாமஸ் கொஞ்சம் சொல்லிட்டு அமைதியா இருந்தா மத்தவங்க சொல்றாங்களு பாக்கலாம். சரி, பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா எப்படின்னு தெரியணும்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியதுனா என்னன்னு தெரியணும். ஆஹா, ஜெயக்கிரியம்மா அங்க சொன்னதுனால சொல்லிட்டீங்க. ஓசல கேட்டு ஏற்கனவே கேட்டு நாத்து வந்துருச்சு உங்களுக்கு வரல, பரமேஸ்வர் நாத்துக்கு வரல, சொல்லிட்டீங்களா? ஆ, இப்ப சொல்லு ராமேஷ், பிசாசுக்கு ஏத்து நிக்கிற என்ன அர்த்தம்? ராமேஷ் மட்டும்தான் பேசணும். கும்பல்ல தலையாட்டுறீங்களா பெருமா மாடு மாதிரி? இது மாட்டிக்கிட்டீங்களா? இது எங்கிருந்து போறது? ரெண்டாவது செல்லு, அது தூக்கி வெளியே வச்சு. சரிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருத்தல் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய நடத்திப்புக்கு, இவ்வளவுதான் விஷயம். அப்ப பிசாசுக்கு ஏத்து நிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவனுடைய வார்த்தைக்கு, அவனுடைய நடத்திப்புக்கு ஏத்து நிக்கிறதுதான். சுருக்கமா சொல்ல போனா ரைட்டா, எது பிசாசனுடைய வார்த்தை? பார்வதி சொல்லு, பார்வதி பார்க்கலாம். ஒரு கிண்ணி பரிசு தரேன், இந்த கிண்ணி தப்பா இங்கேதான் வச்சிருக்கேன். பிசாசுக்கு எது பிசாசனுடைய வார்த்தைன்னு கேட்டேன். பிசாசுக்கு ஏத்து நிக்குதுன்னா பிசாசனுடைய வார்த்தைக்கு ஏத்து நிக்கிறது. எது பிசாசனுடைய வார்த்தை? கலத்துரு மாறியாய் சொல்லுமா, கிண்ணி தரமா, உனக்கும் கிண்ணி தரேன். கேட்கறவங்க மட்டும் தான் சொல்லுங்க, கும்பல்ல கோயந்தப்படக்கூடாது. கத்தருடைய வார்த்தைக்கு ஒரு கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தம்பி இதுதான் காரியம், கோச்சிக்காம. என்ன அற்புதமா வாழ்க்கையில ஒரு பதில் சொல்றீங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. ராமேஷுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இருக்கா பாரு, அது மேற்கு அவ்வளோச்சு நினைக்கிறேன். அந்த கிண்ணி நிறையா இருந்துச்சு பாரு, இருக்கா கிண்ணி நிறையா இருந்துச்சு. ரெண்டாவது தாவில் பார்த்தா, ரெண்டாவது தாவை திறக்கிறதுக்கு சாத்தான் வரணும், ரெண்டு கையை பழக்கணும், முழு பலத்தை பிரயோஜனப்படுத்தணுமா? முடியல, சரி விடு. ஆனா அங்கதான் இருக்கு, அதை ஃபுல்லா உருவிட்டா ரெண்டாயிரம் ரூபாய் தெரியாது. இங்க பையோ, அதான் மொதல் டிராவலர் நான் பார்த்தேங்கிறேன் பாரு, மொதல் டிராவலர் இருக்கு. ஏஞ்சி வாமா, மாரியம்மா ஊருகா தொட்டுக்கிறதுக்காக ஒரு கண்டி தரலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். என்ன அருமையா பதில் சொன்னாங்க, அசர வச்சுட்டாங்க வாழ்க்கையில. இது வரைக்கும் அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான், கடைசி பதிலாக இது இருக்கக்கூடாது. உன்னதர கைத்தட்ட பார்க்கலாம், நன்றி கட்டணங்களை ஆசிரியர் போறேன். என்ன அற்புதமாக நான் எதிர்பார்த்தாலும் ஒரு பதில சொல்லிட்டாங்க. பிசாசனுடைய வார்த்தை என்னன்னு கேட்டேன், கரெக்டா சொல்லிட்டாங்க. யாருக்கும் தெரியல, ஆயிருக்கே தெரியாது, தவித்ராஜும் தெரியாது. நம்ம சொன்னது கேட்டியா? கேட்கல. இப்ப நீ சொல்லு பாவம், அதான் கேட்டேன். அறியாமை அதான் பிசாசனுடைய வார்த்தை. நீ சொல்லுமா, தெரியுதா? அந்த அம்மா படிக்காதவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு. இதுதான் உள்ளவனை வெட்கப்படுத்த இல்லாதவனை தெரிந்து கொண்டார். நீங்க சும்மா ஷோ பண்ணிட்டு வரீங்க. பேசாத லாயரு, தப்பு தப்ப பேசாத, தப்பு தப்ப பேசாதீங்க. அதான் கத்தோடைய கிருபை, அதுக்கு தான் ஜவர்மெண்ட் வரணுங்கிறது சொல்றேன், கேளுங்க. பிசாசனுடைய வார்த்தை எதுன்னு கேட்டா உலகத்திலே பேர் பதில் யாரும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டா சொல்றாங்க மாரியா சிஸ்டர். தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானது, மாறானது எல்லாமே பிசாசனுடைய வார்த்தை. அப்பா எப்படி இருக்கு பதில்? நான் சொல்லமா, எப்படி சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க ஜெயிச்சிருவீங்க.
எதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக வருகிறதோ அது எல்லாமே. அப்ப தேவனுடைய வார்த்தை தெரிஞ்சாதான் உங்களுக்கு பிசாசனுடைய வார்த்தை தெரியும். ஹலோ ஹலோ ஹலோ. அப்ப தேவனுடைய வார்த்தையை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் பைபிளே முழுக்க படிக்க முடியுமா? படிக்க வேண்டாம். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், மூணு எழுத்து வார்த்தை. அது என்ன வார்த்தை? பார்வதி. அவங்க கூட பரிசு வாங்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இன்னொரு கணி தரேன். நான் கேள்வி மறுபடியும் சொல்றேன், புரியுதுங்களா? பிசாசோட வார்த்தைக்கு ஏத்து நிக்க சொல்றீங்க. பிசாசோட வார்த்தை என்னன்னு கேட்டேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறானதெல்லாம் பிசாசு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சாதான் வேறானது தெரியும், மாறானது தெரியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை, பைபிள் இருக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு இத்தனையும் தெரியலையா, நான் பைபிளை படிக்க முடியுமா? நீ பாஸ்டர், நீ படிக்கிற, நான் வந்து பூஸ்டர், நான் மாஸ்டர், நான் புரோட்டா அடிக்கிறேன், நான் எனக்கு எப்படியா தெரியும் இதெல்லாம் அப்படின்னா? சரி, இதெல்லாம் தெரிய வேணா, மூன்று எழுத்து வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டேன். பார்வதி மட்டும் சொல்லணும், சொல்லிவிட்டு யாரும் சொல்லக்கூடாது. சரி, யாருக்கு தெரியும்? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். நீ தூக்கூடாது, இங்க விசுவாச கிட்ட பரமேஸ்வர் தெரியுமா? மரியாதையே போகும்போது பத்து ரூபா கொடுத்துட்டு போனாங்க. இந்த பைபிளையே சுருக்கி வச்சு ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது அந்த வார்த்தைக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஜெயபுர் சொன்னா பதில் தர மாட்டேன். இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க சொல்லுங்க, தரேன். ஒன்னு சொன்னா மூணு சொல்லக்கூடாது பிரேமா சிஸ்டர். நீங்க சொல்லாட்டி நீங்க எனக்கு பரிசு தரணும். மூன்று எழுத்து வார்த்தை தான் இந்த பைபிளுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன். அப்ப யார் சொன்ன? அதனால பரிசு இல்லை, முன்னாடி கைதிக்கு சொல்லியிருக்கணும். சொல்லுங்க, வெற்றி. இது தெரியுமா தெரியாத? அதனால நீ தோத்துட்டு இருக்கிற. சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோ. வெற்றிக்கு எதிர்மாறாக எதை உன்னை சிந்தித்தாலும் இந்த வெற்றிக்குள்ளதான் சுகம் இருக்கிறது, இந்த வெற்றிக்குள்ளதான் சமாதானம் இருக்கிறது, இந்த வெற்றிக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அப்ப பைபிளே நீ படிக்க தெரியாட்டாலும் இது ஒண்ண தெரிஞ்சுக்கோ. இந்த மூணு எழுத்து வார்த்தையை தெரிந்து வைத்துக்கொள். மூன்று எழுத்து இந்த வரிசை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப வெற்றிக்கு மாறாய் உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சட்டம் வறுமையானால், ஒரு எண்ணம் வறுமையானால், அந்த எண்ணம் பிசாசனுடையது, அதை ஏற்றுக்கொள்ளாதே. அதற்கு எதிர்த்து நிற்பாயாக. நீ எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான், அவன் உங்களை விட்டு ஓடி போய்விடுவான். பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள். நீ தோற்க போவது இல்லை, நீ தோற்க போவது இல்லை, நீ வெட்டப்பட்டு போவது இல்லை, நீ தலைகிறந்து போவது இல்லை, நீ தலைகிறந்து போவது இல்லை, நீ வியாதிப்பட்டு போவது இல்லை. உனக்கு சுகத்தை கட்ட வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார். எந்த சத்துருவும் எந்த நேரத்திலும் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் உங்களை வஞ்சிக்கிறான், அவன் உங்கள் மனதை குருடாக்குகிறான். சுகம் உண்டு சொல்லுங்க. எனக்கு சுகம் உண்டு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, எனக்கு எதிர்காலம் உண்டு, எனக்கு வாழ்க்கை உண்டு. கொஞ்சோண்டு 25% புரிஞ்சிருச்சிங்களா? அதாவது கொஞ்சோண்டு அப்படி அப்படி சுத்தி வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் நிற்கும், ஒரு 10 நிமிஷம் நிற்கும், சூடாடி போச்சு போச்சு. பிசாசனா என்ன, யுத்தம்னா என்ன, எப்படி ஏமாத்துறான், எங்க ஏமாத்துறான், போர்னா என்ன, போர் முடிஞ்சிருச்சா போர் முடியலையா, எதிரிகள் இருக்குன்னு சொல்றாரு, எப்படி அவங்கையில போச்சு, அது உங்களுக்கு சொன்னீங்க, அப்ப எதிரிகள் இருக்குன்னு சொன்னீங்க. எதிரியோட கையினா எதிரியோட ஆளுகையின் கீழாக வச்சிருக்கிறான். அவன் ஒரு டெக்னிக் பண்ணி உன் கண்ணை பொருளை ஏமாத்தி வச்சிருக்கிறான், அறியாமையை கொண்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறான். ஆனா பொருள் உங்ககிட்ட தான் இருக்குது. பொருள் உங்ககிட்ட தெரியாம நீ எத்தனை வருஷம் யுத்தம் பண்ணாலும், அதனால பொருளை வெளியே தேடாத, பொருளை உனக்குள்ள தேடு. அவங்க கையில கிடையாது, அவங்ககிட்ட சண்டைக்கு போகாத. பொருள் உங்கையில தான், வெற்றி உங்கையில தான், சுகம் உங்கையில தான். உங்கள்கிட்டயேதான் சுகம் இருக்குது. சுகம் வெளியே இருந்து வருவதல்ல, சுகம் வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல. உனக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார். சுகத்தை சாத்தான் எடுக்க முடியாது, சுகத்தை நீ காண முடியாதபடி அவன் கட்டி வைத்திருக்கிறார். அவரது சுகம் உன்னுடையது, சுகம் என்னுடையது, உன்னுடைய அவன் தொடவே முடியாது. அது என்னுடையதுன்னு சொல்லுங்க, அது என்னுடையது, அது எனக்கு சொந்தம். சுகம்தான் என்னுடையது, சுகம்தான் என்னுடைய சொத்து, சுகம்தான் என் சொத்து, என் சொத்தை நீ எடுக்க முடியாது. அப்ப பாவம், சாபம், வியாதி, வறுமை, தோல்வி இவைகள் தான்
தேவனுடைய வார்த்தைக்கு. இப்ப கொஞ்ச நேரத்தில் முடிச்சலாம். எதிர்த்து நில்லுங்கள். நேற்று ஒரு பாச சொன்னாரு, தாமஸ் தான் சாட்சி, ஒரு சபைக்கு பேச கொடுத்தாங்களாம், ரெண்டு மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னாங்களாம். என்னங்க அவர் சொன்ன பதில் சொல்லியா? தாமஸ் என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல பிரசங்க பண்ணவே இல்லையா, நான் ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு மெதுவா ஜோக்கெல்லாம் சொல்லி ஒன்னே கால் மணி முடிச்சாராம். அப்படிப்பட்ட பாச உங்களுக்கு கிடைச்சிருந்தா காலை தொட்டு கும்பிட்டு செலவு வச்சிருக்க மாட்டீங்க. நாசமா போனவன் இவங்க ஆத்தா இவனை எப்ப பேத்தாங்களோ, ஒரு பிரசங்கத்தையாவது நீ ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு முடிச்சிருக்கியாடா. நானும் தான் பாக்குறேன், உபவாசத்தை கூட வர நான் கேட்க ஆண்டு இருந்தது. இந்த ஒரு ஜபத்துக்கு மட்டும் கத்துல பயில் தர மாட்டேங்கிறாரு. சரி நானும் முடிக்கிறேன், எனக்கு என்ன தொண்டை வலிக்குது. சரி இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். எதிர்த்து நிக்காதுமா என்ன? அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக வரக்கூடியதுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக வரக்கூடியதற்கு எதிர்த்து நிக்கணும். நான் ஒரு கணக்கு சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு பாதி பத்தி. சரி படிச்சவங்களுக்காவது புரியட்டும் சொல்லுங்க. மைனஸ் கூட்டல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ், நெகட்டிவ் கூட்டல் நெகட்டிவ் 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 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை நெகட்டிவ்னு சொன்னால் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். பாசிட்டிவ் பிசாசே எதிர்மறையாக பேசுகிறான். நீ அவனோட சேர்ந்துக்கிட்டு எதிர்மறையாக பேசுனா, அவனோட சேர்ந்துக்கிட்டு எதிர்மறையாக பேசுனா அவன் ஏற்கனவே மைனஸில் வந்துட்டு இருக்கிறான். நீ மைனஸை கூட்டு கூட்டாத, நீ பெருக்குன்னா ஆப்போசிட்ல பேசுன அர்த்தம். இன்ட்டுனா பெருக்குனா பெருக்கு குறி போட்டாவே வெர்சஸ் அர்த்தம். இன்ட்டு அதுக்கு ஆப்போசிட் அர்த்தம் பல்லம். பாத்தீங்களா அங்க என்ன குறி போடுறீங்க? அப்புறம் என்ன அர்த்தம் நமக்கே அர்த்தம் தெரியல. அந்த பெருக்கு குறிக்கு ஆப்போசிட் அர்த்தம், அதான் இன்ட்டு மல்டிப்ளை. சரிங்களா? அப்ப மைனஸ் பிளஸ் ஆக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, இன்ட்டு மைனஸ் போட்டா பிளஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுங்களேன். மைனஸ் பிளஸ் ஆகிறதுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வழியை கொடுத்திருக்கிறாரு. அவன் மைனஸ்ல பேசுறான், அவன் எதிர்மறையா பேசுறான், நீ சுகம் ஆக மாட்டேன்னு சொல்றான். நீ என்ன செய்யணும்னா இன்னொரு நெகட்டிவ் போட சொல்றாரு, நான் சுகம் ஆகாம இருக்க மாட்டேன்னு சொல்லணும். பாத்துக்கலாம், டபுள் நெகட்டிவ் போட்டுருணும். அவன் நெகட்டிவ் சொன்னானா நீங்க என்ன செஞ்சிருந்த சொல்லுங்க, எதிர்மறைக்கு எதிர்மறையாகி பேச வேண்டும். எதிர்மறையோடு எதிர்மறையை கூட்டக்கூடாது. எதிர்மறைக்கு எதிர்மறையாகி பேசுவோம். சரிங்களா? ரைட்டுங்க. அப்ப அவன் வார்த்தைகளை கொண்டு வரான், எதிர்மறையான வார்த்தைகளை கொண்டு வரான். நீங்கள் வசனத்தை பேசுங்கள், வசனமே தள்ளினாலும் நான் சொல்றேன், அந்த மந்திரத்தை கையில் வச்சுக்கோங்க. நான் சுகமா இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் வெற்றி பெறுவேன். இவ்வளவுதான், இதுதான் பைபிள், இதுதான். இது இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப புரிஞ்சது. யாரு தெரியுமா? சரோஜா அம்மா தான், கீரம்பூர் சரோஜாக்கு தான் இது ரொம்ப புரிஞ்சிருக்குது. ஏன்னா ஒரு நாள் அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லா பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் சும்மா இருக்காம சல்லிக்கிட்ட போயிட்டு, அதான் பாச எப்பயுமே அதைதான் பேசுறாரு, இன்னைக்கும் அதுதான் பேசினாரு. புரிஞ்சிருச்சு சரோஜா அம்மாவுக்கு நான் எதை பத்தி பேசினேன். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனா கத்த சொன்னாச்சு அந்த ஒரு அம்மாவுக்கு தான் பாயிண்டே புரிஞ்சிருக்குது. பிரேமா அம்மாவை கேளு தெரியலன்னு தலை சொல்லிவாங்க, இதே சரோஜாமாவை கேளு எதுன்னு சொல்லத்தல்ல ஆனா உனக்கு புரியுது. எப்பயும் பேசுறதா, எப்பயும் என்னதான் பேசணும், நம்ம வெற்றியைத்தான் பேசணும். அதத்தான் இன்னைக்கு சுத்தி வளைச்சு பேசுறாரு. இன்னைக்கு இல்ல, சுடுகாடு போற வரைக்கும் அதான் பேசுவேன். ஏன்னா உங்களை ஜெயிக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை, கர்த்தருடைய வேலை. நீங்க ஜெயிச்சு ஆகணும், நீங்க சுகம் பெற்று ஆக வேண்டும், நீங்க விடுதலை பெற்று ஆக வேணும், நீங்க வீடு கட்டியே ஆகணும், நீங்க தோட்டம் வாங்கியே ஆகணும், நீங்க துறவு வாங்கியே ஆகணும், நீங்க தலை நிமிந்து நடந்தே ஆகணும். சீக்கிரமா விட்டா பரவாயில்ல சார், டக்குன்னு சொல்லி டக்குன்னு முடிங்களே. இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டீங்க, வெளியே வளவலன்னு பேசுறீங்க. சரி இப்ப முடிக்கிட்டான். சரி சின்ன விஷயம் தான், ஏற்று நிக்கிறதுனா எப்படி ஒரு சின்ன காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். விவேகானந்தர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, அப்படி ஒருத்தர் இருந்தார்.
தமிழ்நாட்டில் பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர் இருந்தார். அவர் ஒரு நாள் காசிக்கோ காசின்னு நினைக்கிறேன் அங்கே போகும்போது குளக்கரைக்கு பக்கத்தில் ஒத்தையடி பாதை, ஒத்தையடி பக்கத்தில் ஒரு காம்பவுண்ட் செவுத், இதில் விவேகானந்தர் நடந்து போறாரு. அங்கே ஏகப்பட்ட மரம் இருக்குது குளக்கரையில். அங்கே இருக்கிற ஒரு செங்குரங்கு இவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இவர அப்படின்னு சொன்ன உடனே இவர் வேட்டியை மடிச்சு காட்டினாரா, இடுப்புல வேட்டி இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, என்ன செஞ்சிட்டாரு, ஒரே ஓட்டம். ஓடும்போது பசங்க குறிச்சுட்டு இருந்தவங்க சொன்னானுங்க, யோ ஓடாதையா, கடிச்சு கிடிச்சு போட போகுது, திரும்பிப்பாரியா, நின்னா கிட்ட ஒடியாருது, வந்துருச்சு குரங்கு, நின்னா என்ன ஆடுது, திரும்பத்து கூட சரியா புடிங்கிடுச்சுன்னா, ஓடுறாரு உயிரை கையில வச்சுட்டு அது வரைக்கும் வாழ்க்கை அப்படி ஓட்டம் வேண்டதில்ல, ஒலிம்பிக்ல ஜெயிச்சிருப்பாரு விட்டுருந்தான். அந்த ஓட்டம் முனிவர் சொல்லும் போது தப்பா இருக்காது, இப்ப ஓடுறதுக்கும் இடம் இல்ல, இப்ப வாழ்வா சாவா பிரச்சனை வந்துருச்சு, நம்ம பேச என்ன செய்வோம், பல்ல கட்சி திரும்பிட்டார், பல்ல கடிச்சுக்கிட்டு எங்க கடிக்க போதோ தெரியல, முன்ன கடிச்சிருந்தா பட்டெக்ஸ், இப்ப கடிச்சு ஐயோ பயமா இருக்குதுன்னு சொல்லி திரும்பிக்கிட்டாரு. திரும்பி கொஞ்ச நேரம் பார்த்தா குரங்கு ஒண்ணும் செய்யல, அடே ஓரங்களை பாக்குறாரு, எங்க வந்திருக்கு குரங்குன்னு பாக்குறாரு. குரங்கு காணோம் என்னையான்னு கேட்டா, அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, முனிவர் சொல்றாரு, அதாங்க எங்க ஊர் குரங்கு, துரத்தும் பழையாளாந்தா திரும்பி நிற்பாங்க அது போயிடும், புது ஆளாந்தா துரத்துவாங்க அது துரத்திட்டே இருக்குங்க. இப்ப விவேகானந்தருக்கு அறிவு வந்துச்சு, அங்க லைட் அடிச்சது, ஆஹா உலகத்துக்கே ஒரு தத்துவம் சொன்னாரு, நீ எதற்கு பயப்படுகிறாயோ அதற்கு எதிர்த்திருப்பாயானால் பயம் உனக்கு பயப்படும். கை கட்டுங்களா, எப்படி இருக்கு பாத்தீங்களா, நீ எதற்கு பயப்படுகிறாயோ அதற்கு எதிர்த்து நிற்கும் பொழுது பயம் உனக்கு பயப்படுவதை நீ கண்டுகொள்வாய். நீ போக்க மாட்ட, நீ பயப்படாத, நீ பயப்படாத, விசாசனை கொடுப்பான், வியாதியை கொடுப்பான், பிரச்சனை கொடுப்பான், நீ பயந்துடாத, நீ பயந்துடாத, நீ ஓடுற வரைக்கும் கொடுப்பான், இல்லை நான் எதிர்த்து நிற்கிறேன், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை என்று என்னைக்கு எதிர்த்து நிற்கிறாயோ அன்றைக்கு அது ஓட்டம் பிடிப்பதை நீ காண்பாய். புரியல, ஒரு பழமொழி சொல்லுவோமா, அல்ல சொல்லுங்க, ஓடுற நாய் கண்டா மிச்சத்தை சொல்லுங்க, இந்த நாய்க்கு சந்தோஷம் சொல்லாதீங்க, பக்கத்துக்கு வந்து பார்த்து சொல்லுங்க, ஓடுற நாய் கண்டா எது குசி, துரத்துற நாய்க்கு குசியாம். பழமொழி தெரியாம சொல்லாத சஞ்சயிக்காமா, ஓடுற நாய் கண்டா துரத்துற நாய்க்கு குசின்னு ஒரு பழமொழி உங்களுக்கும் சொல்றேன், வீட்டுக்குள்ள போகும்போது ஏதாவது ஊருக்கு போனா நாய் லொல்லுன்னு குறைக்கதில்ல, பயந்துடாத, அதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், டக்குன்னு நில்லு, அது ரிவர்ஸ் கியர், அதுவும் ரிவர்ஸ் கியர் போட்டுரும், நீ ரிவர்ஸ், நீ வந்து பிரேக் அடிச்சா போது அது ரிவர்ஸ் கியர் போட்டுரும், நீ ரிவர்ஸ் கியரே போட வேணாம், நீ பிரேக் அடிச்சா அது என்ன கியர் போட்டுரும், நீ ரிவர்ஸ் கியர் போட்டான்னா அது கண்ணுக்கே இருக்க ஓடிடும். ஒன்றும் பயப்படாதீங்க, சைக்கிளில் போகும்போது இருக்குதா டக்குன்னு உனக்கு கடிக்காது, பயப்படாதீங்க, என்னைக்குமே கொலைக்கிறனா என்ன செய்யாது கடிக்காது, அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொலைக்கிறனாயே நீ ஓட வந்தா அது கடிச்சு விடும், நீ நின்னுட்டா கிடைக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம இனிமேல் போதும், மிச்சத்தை அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம், ரைட்டுங்களா, கண்களையும் கொடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். என்ன சொல்லி கொடுத்தேன் என்றால், கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து வந்தார், அவைகள் எல்லாம் நிழலாட்டமாக இருக்கிறது. அப்படியானால் நமக்கும் ஒரு ஆவிக்குரிய கானான் தேசம் இருக்கிறது,
அன்னைக்கு அந்த கானான் தேசத்தை வாங்கறதுக்கு கர்த்தர் சொன்னது என்னன்னா, அந்த தேசத்தை கர்த்தர் உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், கொடுத்த, கொடுத்தாச்சுன்னு அர்த்தம், கொடுத்த தேசத்துல தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, அது உன்னுடையது, அதான் சுதந்திரம், சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீ இது முதல் கொண்டு அவர்களோடு யுத்தம் செய். முன்னாடி இருக்க மாதிரியே தூங்காத, கண்ணதான் போட சொன்னேன், சைக்கிள் கேப்ல நான் வேலை பண்றேன், நீ தூங்குறவங்க கண்ணை முழிச்சு ஜோம் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தான் சாக்கு கரு குருன்னு தூங்குறது, சத்தம் டிஸ்டர்ப் ஆகல எங்களுக்கு, கூட்டம் முடியும் போது கிளட்டம் ரைட்டு. அதனால சுதந்திரத்தை கொள்ளும்படி யுத்தம் செய். என்ன ஆண்டவரே யுத்தம் செய்யற அப்படின்னா என்ன சார், யுத்தம்னா எங்க, உன்னுடைய எண்ணத்துல யுத்தம், அப்போ நான் யுத்தம் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, ஏசையா 40 2:3 போர் முடிந்து விட்டது, போர் முடிஞ்சாச்சு. அப்படியானால் கானான் சத்துரு கையில் இருக்குன்னு சொன்னீங்களே, அப்ப என் ஆசீர்வாதம் சத்துரு கையில இருக்குதா, சத்துரு கையிலன்னா கையில இல்ல, அவன் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம், அவன் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, அவன் அறியாமையை கொடுத்து உனக்குள் உள்ளதை நீ பார்க்காதபடிக்கு உன் மனக்கண்ணை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். அவன் எங்கதான் வஞ்சிக்க முடியும், ஏவாளை வஞ்சித்தது போல. வஞ்சனை என்றால் என்ன, உள்ளதை இல்லை என்று சொல்வதுதான் வஞ்சனை, கொடுத்ததை கொடுக்கலன்னு சொல்றதுதான் வஞ்சனை, எடுத்துக்கொண்டதை எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொல்வதுதான் வஞ்சனை. ஆக பிசாசனுடைய ஆயுதம் இல்லை, அவன் நிராயுதபாணியாய் கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அவனை மாற்றிவிட்டார், அவன் பரிபூர்ணமாக தோற்கடிக்கப்பட்டவன், இயேசு பரிபூர்ணமாக ஜெயித்து விட்டார். நமக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் நம்ம கைக்கு வந்து சேரல அப்படின்னு சொன்னா, உன் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க கூடாதபடிக்கு உன் கண்ணை கட்டி வச்சதுனாலதான் இன்னைக்கு நீ இவ்வளவு ஏழை கோலத்தில் இருக்கிறாய். நீ யார் என்று நீ அறிவாயானால் நீ இப்படி இருக்க மாட்டாய். இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், சொல்லுங்க, இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு பேர் வந்து யூத ராஜசிங்கம். ஒரு சரணம் பாருங்க பாருங்க, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். சொன்ன ராஜசிங்கம் யூதராஜா. சரி, அந்த யூதராஜாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்க கொழுந்தனால கொழுந்தாயா, கொழுந்தியா, மச்சினியா, சொல்லுங்க, பிள்ளையா இருக்கிறேன். சரி, ராஜாவோட பிள்ளைக்கு பேர் என்ன, அதான் தெரியாதா, ராஜ் இளவரசன், அந்த பேர் தானே வச்சிருக்குது, பாஸ் வச்சிருக்கிற ராஜாவோட மகனுக்கு பேர் என்ன, தாமஸோட பையன் பேர் என்ன, உங்க நீங்க யாரு, இளவரசி, ரைட். இப்ப சொல்லுங்க, எந்த இளவரசியும் பிச்சை எடுக்க மாட்டா, உணர்ந்து சொன்னா உன் தலையெழுத்து மாறும், எந்த இளவரசியும் வாடகை வீட்டில் இருக்க மாட்டா, எந்த இளவரசியும் ஓட்டு வீட்டில் இருக்க மாட்டா, எந்த இளவரசியும் நான் கட்டிட்டு வந்த சேலையை கட்டிட்டு வர மாட்டா, எந்த இளவரசியும் நான் திங்குற சோத்தை திங்க மாட்டா, பவரக்கட்டையிலே உத்தி எறிஞ்சிருவா, நான் இளவரசியா இருக்கிறேன், என் சிந்தை ராஜ சிந்தை, என் பேச்சு ராஜ பேச்சு, என் பார்வை ராஜ பார்வை, என் நடை ராஜ நடை, என் வஸ்திரம் ராஜ வஸ்திரம், என் அதிகாரம் ராஜ அதிகாரம், என் திட்டம் ராஜ திட்டம். 5 cents 2 cents சண்டை போட மாட்டான் ராஜா, 5 நாட்டை பிடிக்கலாமா உலகத்தையே பிடிக்கலாமான்னு யோசிப்பான் அவன் ராஜா. நீ உக்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் சண்டை போட்டு இருக்காத, 5 cents 10 cents 10 சதுரடிக்கும் சண்டை போடாத, உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தை சுதந்திரிப்பேன், உலகத்தை சுதந்திரிப்பேன், உலகத்தை சுதந்திரிப்பேன்,
பிரபஞ்சம் என்று போடப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தை சுதந்திரித்தேன், காஸ்மாஸை சுதந்திரித்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன் நீ, உலகத்தை ஆள அழைக்கப்பட்டவன் நீ. ஒரு சின்ன பிசாசு, ஒரு தலைவலி, ஒரு இருமலனை ஆளுகை செய்யக்கூடாது. உன் ஆளுகை எடு, உன் ஆளுகை எடு. நான் தான் இளவரசன், நான் தான் உன்னை ஆளுகை செய்வேன். நீ என்னை ஆளுகை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே நீ புறப்பட்டு போ, இப்பொழுதே புறப்பட்டு போ. நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறேன், புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை பெற்றவர்கள பேசுங்க, 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 பேசுங்க. சத்துரு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஜெயம், 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 ஜெயம். வெற்றி, 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 வெற்றி. அதிகார கை எடுங்க, அதிகாரத்தை கை எடுங்க, அதிகாரத்தை கை எடுங்க. நீ ராஜாவாக இருக்கிறாய், நீ பூஜா அல்ல, நீ ராஜாவாக இருக்கிறாய். இது அதிகாரத்தை யுத்தம் முடிந்தாச்சு. யுத்தத்தை ஏத்து நிக்கணும். வஞ்சிக்கிறான் அவன், அவன் ஏமாத்துறான். அவனுக்கு ஏத்து நிக்கிறனா என்ன? மாரியாயை சொல்லி பரிசுவானது மறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானவைகள் தான் பிசாசனுடைய வார்த்தைகள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு முரணானவை அவன் பேசுகிறான். இப்ப கர்த்தருடைய வார்த்தைன்னு எனக்கு என்னன்னு தெரியல. இப்ப இன்னைக்கு கத்துக்கிட்டேன். அது என்ன வார்த்தைன்னு கேட்டா பார்வையை கௌரவிச்சு எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்ன வார்த்தை? வெற்றி. சுருக்கமா சொல்ல போனா, பைபிள சுருக்கமா சொல்ல போனா வெற்றி. அப்ப வெற்றிக்கு விரோதமாக, சுகத்துக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக மாறாக நீ எந்த சிந்தை உனக்குள்ளே வந்தாலும், அவன் எவ்வளவுதான் கதகரணம் போட்டு அவன் கத்தினாலும், நீ ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எதிர்த்து நிற்பாயானால், எதிர்த்து நிற்பாயானால் அவன் அவங்களுக்கு ஓடி போவான். எத்தனை பேர் எழுத்து நிக்க தீர்மானித்திருக்கிறீர்கள்? பிசாசு வரட்டும், வியாதி வரட்டும், ஒரு கை நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனை வரட்டும், நான் ஒரு கை பார்க்கிறேன். நான் ஒண்ணு செய்வேன். கத்த சொன்னாரு எழுத்து நில்லு. உங்களை எல்லாம் கண்ண முடியுங்க. உங்களை எல்லாம் ஏரோ கிராமத்துக்கு நான் கூட்டிட்டு போனா, அங்க ஏரோ கிராம ஏர்போர்ட்ல எல்லாம் கதவு எப்ப எப்படி வச்சிருக்கான்னா, நீங்க போனீங்கன்னா 10 அடிக்கு முன்னாடியே கதவு என்ன செய்யறோம்? திறந்துடும். அது வரைக்கும் அப்படி இருந்தது மூடிதான். நீ மூடி இருக்கான்னு வெளியே நாள் கணக்கா உட்காந்துருக்காத. நீ கதவை நோக்கி செல்லும் பொழுது, நீ கதவை நோக்கி செல்லும் பொழுது மூடப்பட்ட கதவு உனக்கு திறந்து கொடுப்பது போல. உன வாழ்க்கையில சத்துரு எங்க மூடி இருந்தாலும் கவலைப்படாத. நீ மூடப்பட்ட கதவுக்கு நேரா எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகலாம் என்று கத்த சொல்லுகிறார். இது கத்த சொன்ன வார்த்தை. நீ எதிர்த்து நிற்பாயாக, எதிர்த்து நிற்பாயாக. உன் எண்ணத்தில, உன் சிந்தையில, உன் செயலில நீ எதிர்த்து நில், நீ எதிர்த்து நில். ஜெயம் உன்னுடையது, ஜெயம் உன்னுடையது. அவன் தொட முடியாது, அவன் தொட முடியாது. அந்த கதவை திறக்கிறது போல உன்னுடைய கதவு திறக்கப்படுகிறது. உன் தடை விலகுகிறது, உன் தடை விலகுகிறது, உன் தடை விலகுகிறது, உன் வியாதி விலகுகிறது, உன் பிரச்சனை விலகுகிறது. எதற்கு நில் சகோதரிய, எதற்கு நில், எதற்கு நில், எதற்கு நில். லமா நம ஹதா ராதா தானா 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 ஹதா ராதா தானா தானா. ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. இந்த அபிஷேகங்களை இருளாக்கும், இந்த அபிஷேகங்களை இருளாக்கும். உன் கட்டைகளை உடைக்கும், உன் வியாதியை மாற்றும். இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. நான் எதிர்த்து நிற்கிறேன். இந்த சபைக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானே, வியாதியே, பலகீனமே, தோல்வியே, இயேசுவின் நாமத்தினாலே நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் வெற்றிகளை பிறந்தவன், நான் ஜெயித்தவன், நான் வாழ்ந்தவன், நான் சிரித்திருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை உண்டாகட்டும்.
அப்பா இவ்வளவு நேரம் காத்திருக்க திருப்பு செஞ்சீங்க, படுவாவே கடைசி நேரத்தை தூக்கத்தை கழிச்சு விட்டான், எனக்கு எழுச்சி போறதுக்காக தான் தூக்கத்தை கழிச்சேன், என்னை மன்னிச்சிருங்க. அவங்களாம் அங்க செல்ல பிள்ளைங்க வந்து அற்புதமா தூங்குறாங்க, வீட்டுல போனா தூக்கமே வரமாட்டேங்குது, இங்க வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்குதுன்னா தூக்க மாத்திரைக்கு பதிலாக இங்க வந்துடுறாங்க, தூக்கம் வரலாம் பாதி பேர் வரமாட்டாங்க, பாதி பேர் தூங்கத்துக்கே வராங்க, நல்ல தூக்கத்தை கொடுத்துட்டீங்க, கடைசியா கெடுத்துட்டேன் பரவாயில்ல, இந்த கைத்தட்டி பக்கத்துக்கு கிளவி என்னால விழுந்து விட்டான் அப்படின்னு சொல்லி என்ன என்ன எனக்கும் திட்டு விழுந்தவங்களுக்கும் திட்டு. கர்த்தாவே, இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம். 2016 நாங்க ஏமாந்த கோழியால் அல்ல, ஜெயித்தவர்களால் வருகிறோம், சாட்சியால் வருகிறோம். சரித்திரம் காணாத ஆண்டவர் சொல்லிலே நான் சாட்சியால் வருகிறேன், நான் சாட்சியால் வருகிறேன், நான் சாட்சியால் வருகிறேன், நான் சாட்சியால் வருகிறேன். இயேசுவின் நாமத்தினால ஒன்னாம் தேதியிலே அற்புதம், ஒன்னாம் தேதியிலே அற்புதம், ஒன்னாம் தேதியிலே அற்புதத்தோடு வருகிறேன், ஒன்னாம் தேதியிலே சாட்சியோடு வருவேன். எல்லாம் சொல்லுங்க, ஒன்னாம் தேதியிலே சாட்சியோடு வருவேன், ஒன்னாம் தேதி சாட்சியோடு வருவேன், பல வருஷம் சாட்சி இல்ல, புதிய வருஷத்துக்கு சாட்சியாக வருவேன். கவுனிங்க, ஒன்னாம் தேதி ரெண்டு சாட்சி நீங்க சொல்லணும், இல்லைனா திருவருங்களே சொல்லிடணும். ஒன்னாம் தேதி ரெண்டு சாட்சி சொல்லுங்க. ஒன்னு பழையவருடைய சாட்சி, அதாவது யூபிலி ஆண்டு என்று கர்த்தர் சொன்னார், இழந்தவர்களை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு, ஆனந்த கண்ணீரின் ஆண்டு, இழந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு, அதுக்கு சாட்சியா நீங்க வரணும். ரெண்டாவது சரித்திரம் காணாத ஆண்டு என்று சொன்னாரு, இந்த ஒன்னாம் தேதியே கர்த்தனை சரித்திரம் காணாத அளவு ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி ஒரு சேலை நான் கட்டினதே இல்லை, இப்படி ஒரு செருப்பு நான் போட்டதே இல்லை, இப்படி ஒரு கட்சி பணம் வாங்கினதே இல்லை, கர்த்தர் எனக்கு தந்தாரு, கர்த்தர் எனக்கு தந்தாரு, கர்த்தர் எனக்கு தந்தாரு என்று நீங்கள் சாட்சியை சொல்ல வேண்டும். அதுதான் புதியோட சாட்சி. நன்றி பிதாவே, தொடர்ந்து எங்க பிள்ளைகளோடு கூட இருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தொடர்ந்து சேர ஜெபிக்க, விடாபுடியாக ஜெபிக்க, ஜெயிக்க கர்த்தர்களுக்கு இரு தரமையாக ஜெபிக்கிறோம். யாரும் சோத்து பள்ளிவிட வேண்டாம். ஆண்டவரே எங்க பிள்ளைங்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது ஆண்டவரே ஜெபிக்க திரும்ப தரமையாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜபத்தையாவது நம்பிச்சு உள்ள போட்டாவது, ஹெட்போன் வச்சாவது, ஸ்பீக்கர் போட்டாவது, எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள், ஒரு பெரிய ஆசீர்வாதம், இதுவரை காணாத ஆசீர்வாதம், இதுவரை காணாத ஆயத்தம் எங்களுக்குள் இருக்க முடியாது, இதுவரை காணாத ஆண்டாக நிச்சயமாக அந்த ஆண்டு கருவி கற்பாது. தொடர்ந்து எங்க பிள்ளைகளோடு வந்து வழிநடத்தும் சுகமாக்குனதுக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆமேன். ஜெபம் முடிஞ்சு திரும்பி பார்க்காம போலாம். மெம்பர்ஷிப்ல ஏத்துறவங்க தயவுசெய்து வாங்க, நான் ஏற்றி கொடுத்துறேன். ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு